தோள்களில் இளம்
கடித்து வானத்தை கூட குப்புற பொறுத்து எங்கெங்கும் பச்சை கோடி நிக்காது எங்கள் வண்டி இன்னொரு சூரியனை வாரத்திலே ஏற்றி வைப்போம் வாலிப வயசுக்கு வந்த காலம் கலரவு எவரெஸ்ட் சிகரம் கூட எங்களுக்கு தொடரவு கங்கைக்கு பள்ளம் கண்டு நடிக்கவா காட்டின பாஸ்போர்ட் எடுக்குவா நீங்க ஏமாந்து மூக்கு மேல பட்டுச்சு நடக்கறதே வேற அழகான மூக்கு மொழி. எதை பத்தி வேணாலும் பேச, பர்சனாலிட்டி பத்தி பேசுற. இன்னைக்கு எங்க பேங்க் வந்து ஒரு லேடி கஸ்டமர், மேனேஜர் சார் உங்ககிட்ட புடிச்சதே உங்க மூக்கு மொழின்னு சொல்லி லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன வயசு? 165. கேளுங்க காலையில இருந்து குளிச்சோமா ஸ்கூலுக்கு கிளம்பிடுவோமா இல்லாம டிவி என்ன வேண்டி கிடக்குது ஏந்திரங்க கிளம்புங்க எப்ப பாரு உங்களுக்கு விளையாடு வேணா ஏந்திரி ஏந்திரி அப்பதான் டாடி மாதிரி இந்த கப்பலாம் வாங்க முடியும் உங்க டாடி வந்து விளையாடி வாங்கல கடையில இருந்து காசு கொடுத்து வாங்கல தெரியுமா டிஸ்கரேஜ் பண்ற அட அட ஸ்டெப்பி நல்லா விளையாடுறதா பண்ண இதே பொம்பளை ஃபுல் பேண்ட் போட்டு ஆடுன நீங்க பாப்பீங்க 1000 சொல்லு ஸ்டெப்பினுடைய ஹைட்ல ஒரு புறாம உங்களை திருத்தவே முடியாதே நீங்க தான் இதுகளை கெடுக்குறீங்க ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு வாங்க ஏந்திரி ஏன் மம்மி படி படின்னு உயிர் எடுக்கிறீங்க கண்ண மாமா கூட தான் படிச்சது இப்ப என்ன வேலைக்கு போகுது ஒரு தான் சுத்திட்டு இருக்கு புடிச்ச மாதிரியா பாட்டா இதுகளுக்கு சப்போர்ட்டா முதல்ல போய் உங்க மச்சானை என்னன்னு கேட்டு வாங்க ஏய் எவனா என்ன படுத்துருக்கிறவன் இதுல வீடா சத்தரமாடா எது கவுண்டு கேள்டா மாப்ளே அப்ளே ஓஹோ புரியல ஓகே ஏப்பா லுங்கியா கட்டி தொலை கூடாதா என்ன மாமா சீக்கிரமா எழுப்பிடுங்க என்ன என்ன பண்ண சொல்ற கீழே மொத்தம் சூப்பர் வேலை மாறிட்டு இருக்க காலங்காத்தில வளர்க்கும் போது அவளும் டென்ஷன் ஆகி என்ன டென்ஷன் ஆயிட்டா ஒரு சிகரெட் இந்த கொடுப்பா தம்பிக்கல என்ன கேக்குறீங்க கேட்டு தான் இருக்கிற அவன் தான் கொடுக்க மாட்டேங்கிறேன் ஐயா இன்னும் அவள் அடிக்கடி பிராண்ட் மாத்திர இல்ல மாமா நைட் லேட் ஆச்சு எல்லா கடையும் சாத்திட்டாங்க இது ரொம்ப தப்பு மாப்ள அட்வைஸ் பண்ண தப்பா நினைக்காத ஏ மாமா இது உடம்புக்கு அவ்வளவு நல்லது இல்ல அடிக்கடி பிராண்ட் மாத்தின இருமல் வரும் மாப்ள ஒரே பிராண்ட் மாட்டேன் பண்ணு அதுக்கிட்டேன் நைட் பூரா சுத்திட்டு எப்படி பகல் பூரா தூங்குற எனக்கு இந்தியாவே பிடிக்கல மாமா டேய் ஒரு வேலை வட்டி பாக்குறவன் ஒரு நாடு பிடிக்கலன்னா அது வார்த்தை இருக்கும் நீ தூங்குறதுக்கு இந்தியாவை பிடிக்கலைங்கிறது என்ன சம்மதம் அது இல்ல மாமா இந்தியாவில பகல்னா கனடாவில நைட்டு அங்க நைட்னா இங்க பகல எப்படியும் வேலை கிடைச்சு கனடாக்கு போக போறேன் அதுக்குதான் பகல தூங்கி பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன் ஏன் மாப்ள வெக்கம் இல்லாம 2 வருஷமா இதே பதில் எப்பதான் சொல்லிட்டு இருக்க உங்க ஃபேமிலியே இப்படித்தானா எங்க ஆபீஸ் டைம் ஆச்சு பாத்தியா கீழே 600 டென்ஷன் ஆயிருச்சு நான் எஸ்கேப் ஆகி பேங்க் ஓடிடுறேன் ஐயோ ஏன் வேஸ்ட் பண்றீங்க சூப்பர் குடும்பம்டா அப்ள மான ரோசம் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு நல்ல நிதானமா தூங்கி மத்தியானம் நினைச்சா போதும் ரொம்ப டயர்டா இருந்தா தூங்கப்பா நாளைக்கு காலையில மொத்தமா எந்திரிச்சுக்கலாம் நான் சொல்லுவ நினைச்சடா பெச்சு பழம் பிச்சு நல்ல உரக்கிற மாதிரி கேட்டீங்களா சிட்டுல பிச்சு மான ரோசம் உள்ளவனா இருந்தா இந்நேரம் நாக்கு பிடிக்கிறோம் அப்படியா யூஸ்ல இருந்தா கண்ண பிடிக்கட்டும் நீங்க என்ன அருணுசா என் தம்பியே நல்லபடியா 4 வார்த்தை சொல்லி கண்டிக்க சொன்ன உங்க வாக்கி வந்தபடி பேசிடுதா நீ தானே கண்டிக்க சொன்ன கண்டிக்கிறது என்ன 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 திட்டுற மாதிரி திட்டணும் ஆனா திட்ட கூடாது அடிக்கிற மாதிரி கையோ கூட ஆனா அடிக்க கூடாது அப்படியா இப்பதான் நம்மளுக்கு டீட்டெயிலா புரியுது நான் ஊர் வீட்லயே வர்றேன் இப்ப 1ஆம் தேதி ஆனா நான் சம்பளம் தர்ற மாதிரி இருக்கும் ஆனா தர மாட்டேன் நீ ஃபேமிலி நடத்தணும் ஏடி கிண்டல் பண்றீங்க நீ ஒப்ப நான் உங்களை மூல வளர்ச்சி நான் 10 வருஷம் காலங்காத்தில பேங்க் போகும்போது கண்டபடி கன்ஃபியூஸ் பண்ணி விடுறேன் நான் இந்த குழப்பத்தோட போய் கண்டவனுக்கு லோன் கொடுத்தா எவனுமே திருப்பி தர மாட்டேங்கிறா கடைசியில் நான் கம்மி தர வேண்டியதா இருக்கு செல்ல தாய்
செல்ல தாய். இந்த பக்கம் திரும்பியா, வாய பொளந்துட்டு பாக்குற. ஏமா, உன் பேரு தானே செல்லத்தாயி? இல்ல, என் பேரு நந்தினி. அப்போ செல்லத்தாயிங்கிறது உன் செல்ல பேரா? நோ, எனக்கு ஒரே ஒரு பேரு தான். என்ன மாதிரி ஒரே குழப்பற? செல்லத்தாயின்னு கோர்ட்டுல கூப்பிட்டா, நீ இதுக்கா உள்ள வந்த? சார், நீங்களே சொல்லுங்க. நேத்து ஈவினிங் எத்தனை தடவை சொன்னேன்? என்ன சொன்னேன்? கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு ஃபீஸ் கட்டணும், ஃபீஸ் கட்டணும்னு. ஃபீஸா? எங்கிட்ட நீ ஒண்ணுமே சொல்லலையேமா? உங்ககிட்ட இல்ல சார், எங்க அப்பா கிட்ட. ஐயோ, மறுபடி குழப்பறியே. நீ அவ்வளவு தூரம் சொல்லிருந்தல, காலையில போகும்போது என்ன பண்ணிருக்கணும், பணம் கொடுத்துட்டு போயிருக்கணும்ல. பொண்ணோட படிப்பு விஷயத்த கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. அதனாலதான் நான் கோர்ட்டுக்கே வந்தேன். நான் பண்ணதுல என்ன சார் தப்பு? தப்பு இல்லதா, ரொம்ப சின்ன விஷயம். ரெண்டு பேருமே வீட்டுல பேசி சமாதானமா போயிருக்கலாம். எதுக்கா அனாவசியமா கோர்ட்டு கேஸ் இங்க வந்திருக்கேன்? இதை இப்படியே விட்டுட்டா பொண்ணு இருக்காங்கறது மறந்து போயிடும். இனிமே அவர் இந்த மாதிரி தப்பு பண்ண கூடாதுன்னுதான் நேரா இங்கே வந்துட்டேன். என்ன, பணம் தராரா இல்லையான்னு கேளுங்க. யாரு கேட்க சொல்ற? என்னமாது, அவர் ஜட்ஜுமா? தீர்ப்பு மட்டும் தான் தருவார், பணம் தர மாட்டார். அது ஜட்ஜு புண்ணியா? ஜட்ஜு புண்டா? இவ்வளவு புத்திசாலித்தனமா பேச போதே நினைச்சேன். ரொம்ப சபத்து பண்ணுமா நீ? Thank you. Keep it up. Sure. இன்னிட்டீங்க அம்மா? ஆஹா. Thank you, Dad. நில்லு. கோட்டை அவமதித்த குற்றத்துக்காக ரூபாய் 300 அபராதம் விதிக்கிறேன். சாரி டாட், இது எனக்கே பத்தாது. அதையும் நீங்களே கட்டிடுங்க. பாய். அடக் படக் டோல் டப்பா மய்யா, என்ன மச்சான் இந்த வயசுல வாக்கிங் ஸ்டிக் வாங்குற, தொங்கிட்டியா? எனக்கு இல்லடா, பக்கத்து வீட்டு தாத்தா இருக்கறல. ஓ, தாத்தாவுக்கா? மச்சான், இந்த வாக்கிங் ஸ்டிக் பாரு, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. இத வாங்கி போய் கொடுத்தா தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏய், இது ஹாக்கி ஸ்டிக். ஹாக்கி ஸ்டிக்கா? என்னடா தாத்தாக்கு தடி வாங்குறது இந்த தடவை தடவை? நீ தடி வாங்குறதுக்குள்ள அந்த ஆள் மண்டைய கிண்டே போட்டு போறான். இது எப்படி இருக்கு? வாலா, இத பாக்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா தெரியுது, இந்த ராஜ பார்வை படத்துல வர கமல் ஐயா, அது கமல் மாதிரியே இருக்கு. இது இதே பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா, மிஸ்டர் பாரத் ரஜினி மாதிரியே இருக்கு. ஜிக்க நடக்காம போச்சே. எனக்கு வர நல்ல அம்மா கிடைச்சிருப்பாங்கல்ல. அடிச்ச பாரு கழுத, உன்னால முடியல. போ, நான் என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிறேன். ஐயோ, சாதாரண விஷயத்துக்கே மேல எங்கடையும் குதிப்பான். அந்த சிடுபூஞ்சுகிட்ட ஏமா போய் மாட்டேன். காசு கிட்ட குடுத்துட்டு போல, அதான் கோர்ட்டுக்கே போய் வாங்கிட்டேன். நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும் தாத்தா. அந்த கழுத கிட்ட மனுஷன் பேசுவான். எது கேட்டாலும் ஜட்ஜு நீதிம்பா, இன்னமும் ஹைகோர்ட்டே இவன் தான் கட்ட மாதிரி. இவன் ஒருத்தன் தான் உருப்படாம போன பையன். தாத்தா, தாத்தா, நீங்க என்ன காப்பாத்துவீங்கன்னு பார்த்தா நீங்களே பயப்படுறீங்களே. பயமா? எனக்கா? நந்தினி, ஐயோ, பாத்தியா, எனக்கு பயந்து தான் உன் பேரை சொல்லி கூப்பிடுறான். போமா, பிளீஸ் போங்க தாத்தா. இதோ உங்க பேர் தான் நந்தினியா? என்னப்பா அது கோர்ட்ல கேக்குற மாதிரி கேக்குற? அவ எங்க? இதா நந்தினி. வர வர உன் விளையாட்டுக்கு அழகே இல்லாம போச்சு. எவ்வளவு தைரியம் வருதா கோர்ட்டுக்கு வந்து என்ன அசிங்கப்படுத்திருப்பேன். ஏதோ சின்ன பொண்ணு தெரியாத தரமா விளையாண்டுருப்பா.
இவ இஷ்டப்படி விளையாடுறதுக்காக நான் டென்னிஸ் கோர்ட்டா. சின்ன பசங்க எவ்வளவு பரவாயில்ல, நீங்க கெட்டு போறது மட்டும் இல்லாம அவளையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டீங்க. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு கண்ணு கசக்குறேன். என்ன தெரியுதோ, ரெண்டு பேரும் நல்லா நடிக்க கத்து வச்சிருக்கீங்க. I am Gopi, first student post BA graduate, owner of the shop. You speak STD local ISD? Local da. Yanda kaida manchana ni dudula na yanda ootaanda vara na bodaila kirappa kasmala kaindigina ni inda dagalti vala la yan kaila vana dabar naalik dudu valla உன் பொண்டாட்டிக்கு புருஷனா இருக்க மாட்டேன். கை வேற கால் வேற பார்சல் பண்ணி பால்த்தின் பையில அனுப்பிச்சு விடுவேன். ஜாக்கிரத பேசாத, உனக்கு எல்லாம் எயிட் தாண்டா வரும். கைத வைடா போன கேளாச்சு வந்த என்ன முன்ன பின்ன பொம்பளைல பாத்துட இல்லையா? எவ்வளாச்சு கேக்குறல? 3 ரூபாய் அக்கா. அழகா ஒரு பொண்ணு வந்துடக்கூடாத. ஐயோ, இந்த காலத்துல எதுக்குவோம் எது காவேரின்னு வித்தியாசமே இல்லாம போச்சு. டென்ஷன் பண்ணிட்டு போறாளே எங்க தம்பு. என்ன வர வர கடக்குள்ளே சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? சிகரெட்டா? 10 நிமிஷமா நான் பட்ட டென்ஷனுக்கு இன்னொருத்தனா அந்த பெட்ரோல் ஊத்தே டீ குடிச்சிருப்பான். இப்ப உனக்கு தெரியுதுல, நீ ஒரு அண்ணன் தானே, கொஞ்சமாவது தங்கச்சியும் அக்கறை இருந்தா இப்படி தனியா விட்டு போவியா? இத பாருமா, பாசத்தோடு இருக்கிற பாசமல சிவாஜி இல்ல, முன் எச்சரிக்கையா இருக்க நான் முள்ளு மலர் ரஜினி இல்ல. ஹாய் கோப்ஸ். ஹாய் மாம். கண்ணன் வந்துச்சு, நீ கேட்டது இல்லாம அதையும் கேட்டுறத போ. கப்பு சிப்பு கலெக்ஷன் பாரு கைத. மச்சான், நல்ல விஷயம் வந்தா கூப்பிடு, துணைக்கு வரேன். இப்படி கண்ட கண்ட இடத்துக்கெல்லாம் என்ன கூப்பிடாத. புக்க கண்டாலே எனக்கு கில்போத்ரி ஆகும்ல. கில்போத்ரியா? அப்படினா இட்ஸ் எ பிரெஞ்ச் வா. வா மச்சான், உள்ள போலாம். மச்சான், நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், எனக்கும் புத்தகத்துக்கு ரொம்ப தூரம்னு. நீ போனமா வந்தமான்னு இரு. ஓகே. மார்ச், சீக்கிரமா வந்துரு, சில்ட் பீர் அடிக்கணும். காதுல மாட்டிட்டா ஒண்ணும் கேட்காத. ஆகில்பா பொறுக்கி, டோன்ட் மிஸ்டேக் மீ, பீரும் பிகரும் என் இரு கண்கள். தேங்க்ஸ்பா, ஜீன்ஸ் போட்ட தெய்வம்.
இந்தாங்க, சரியா இருக்கான் பாத்துக்க. அவனுக்கு எவ்வளவு கொடுத்த? 200 ரூபாய். வெக்கமா இல்ல? இல்லங்க, வந்து பாவம் அப்பா படுக்கல இருக்காரு, அம்மா பசியோட இருக்காங்க, நடக்க முடியாத தம்பி, ஓடி போற வயசுல தங்கச்சி, அதனாலதான். என்ன என்ன அடக்க போற? தெரியும் உன்ன பத்தி, அன்னைக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல ரொமான்ஸ் பண்ண, லைப்ரரியில கலாட்டா பண்ண, இப்போ பேக திருடுற மாதிரி செட்டப் பண்றியா? உடனே நாங்க தேங்க்ஸ் சொல்லுவோம், நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்து நாளைக்கு காலையில போய் சொல்லுவீங்க. இல்ல, யூ கைஸ் ஹேவ் நோ அதர் வர்க். ஸ்டூபிட். நாளைக்கு இல்ல, இப்பவே சொல்றேன். I love you. உன் பதில் எனக்கு தெரியும். ரஸ்கல் தாத்தா, 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 நான் சொல்றதை கொஞ்சம் கேக்குறீங்களா? கேக்குறேன்னா விடவா போற, சொல்லு. இன்னைக்கு இந்த ராஸ்கல் என்ன பண்ண தெரியுமா? இந்த ராஸ்கல் பின்னாலேயே போயிருந்திருப்பான். உன் கண்ணுக்கு தெரியாத இடமா போய் பெருசா சண்டை போடுற மாதிரி சவுண்ட் எல்லாம் இவனே கொடுத்து மறுபடியும் பேகோட முன்னாடி வந்து, மேடம் பேக்ல எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்கன்னு சொல்லிருப்பான். அதானே? அது எப்படி தாத்தா, கண்ணால பார்த்த மாதிரி அப்படியே சொல்றீங்க? உண்டா, இந்த காலத்து பசங்க வித்தியாசமா என்ன பண்ணிட போறாங்க? இரு, நீ என்ன பண்ண? என்ன பண்ணனா? இந்த மாதிரி பின்னாடி சுத்துற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதேன்னு திட்டு திட்டு திட்டிட்டேன். உட்டா போதுன்னு ஓடி இருப்பாட? அதான் இல்ல, என் முன்னாடி வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஐ லவ் யூ நான் சொன்னா வித்தியாசமான பையனா இருக்கானே. நீ என்ன பண்ண போற? நாளைக்கு மட்டும் அவன் ஃபாலோ பண்ணட்டும், என்ன பண்றேன் பாருங்க. அவன் ஃபாலோ பண்ணனும்னு சொல்லி தானே நீயே வெளியே போற. உங்க கிட்ட போய் சொன்ன பாருங்க. ஆமா, கடைசி கிழிச்சு வா, நான் தானே. சொல்லுங்க, அத்தத்திடுவோம். ஒரு லே அவுட் டிசைன் பண்ண. அடேடே, நம்ம மீரா லவ் ஃபெயிலியர். நான் சக்சஸ் ஆகணும் கண்டிப்பா? ஆயிடலாம், ஒரு 1000 ரூபாய் செலவாகும். பரவாயில்ல, இங்க கண்ணா ஐ லவ் யூ லெட்டர் கம்போஸ் பண்ணணும். பண்ணிடுவோம். நந்தினி, உனக்கு பிடிச்ச மேட்டர் ஒண்ணு வந்திருக்கு. இங்க பாரு, மீரா கண்ணனை பார்த்து இங்கிலீஷ்ல ஐ லவ் யூ சொல்றாளாம். இன்ட்ரெஸ்டிங் மேட்டர்ல கேப்ஷன் பார்த்தவொடனே எனக்கு பிடிச்சு போச்சு. அதான், காசு கூட பெருசா நினைக்காம சரின்னு ஒத்துட்டேன். சார்தா இந்த சிந்தனைக்கு சொந்தக்காரர். என்னால முடியாது சார். ஏம்மா, எனக்கு பிடிக்கல. மீரா கண்ணன் லவ் பண்றது உனக்கு ஏமா பிடிக்கல? சார், என்ன கம்பேர் பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்கல, என்னால முடியாது. சார், யார்கிட்டயாவது கொடுங்க. நீங்க வாங்க, நம்ம அந்த டேபிளுக்கு போய். இவங்க தான் பண்ணணும், அதுக்கு தான் 2000 ரூபாய் கொடுத்துட்டேன். அம்மாடி நந்தினி, பாபம் ஆதப்படுறார், கொஞ்சம் பண்ணி கொடுத்துறேன். கொடுத்துட்டாங்க, நீங்களே கொஞ்சம் சொல்லி கொடுத்துருங்க. I love you. கண்ணா, I love you. என்ன சார் இதெல்லாம்? சார், நீங்க கொஞ்சம் ரூம்ல இருக்கீங்களா? நான் கரெக்ட் பண்ணிடுறேன். ப்ளீஸ். I love you கொஞ்சம். யூ! காலைல வேணா உங்க டென்ஷன் இருக்கு போய்ப்பா. என்ன முடியுமா? ஏற்கனவே எங்க பேங்க்ல லோன் வாங்கல, பாதி பேர் செத்து போயிட்டா, பாதி கம்பெனி செத்து போச்சு. இப்ப செத்தவனுக்கே நான் லோன் கொடுத்தா வேலை என்ன ஆகுறது? நீ வேற சர்டிபிகேட் கொண்டு வா, நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன். இருக்கா? இது முதல்ல கொடுக்க வேண்டியதானே? நீ முதல்ல கேக்கலையே. என்ன? ஏய், என்னது? என்னவா, இந்த மகாராஜா பிறந்தானே கொடுத்த பர்த் சர்டிபிகேட். நான் என்ன சார் பண்றது? எங்க வீட்ல இருக்கு 2 சர்டிபிகேட். நான் பிறந்து எங்க அப்பா செத்து போயிட்டாரு. டேய், உங்க அப்பா செத்து என்ன என்ன சாகடிக்கிற?
ஏய், படிச்ச சர்டிஃபிகேட் ஏதாவது கொண்டு வா, மாமா கிட்ட சொல்லி லோன் வாங்கி தரேன். பேச்சு மாற மாட்டீங்களா? ஜாஸ்தி பேசுறனே. இப்ப நீங்க சர்டிஃபிகேட் படிச்சீங்களா? ஆமா. அப்ப அது படிச்ச சர்டிஃபிகேட் தானே? அது லோன் தர கூடாதா? அவளே அடிச்சுக்கோ அவளே. எட்டனா நாலாம் குங்குமப்புக்கு வாங்கி படிச்சுட்டு எங்க உயிர் அடிக்கிறீங்களா? என்ன அவளை குறிவா அடிக்க வேணாமா? செத்துருந்தானே இந்நேரம் அவனுக்கு டெஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருப்பல. சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க, நான் லைப்ரரிக்கு போறேன், டிராப் பண்ணுவோங்களே. வேண்டாம் பாப்பல, இவன் என்னை மூட விட்டாக்கிட்டா இதே சாகர நீ லீவ் போடுறேன். ஓகே வேண்டாம், உங்க அக்கா என்னை கக்கூஸ் கலவு சொல்லுவா, என்னை ராம் தியேட்டர்ல இறக்கி விடு. ராம் தியேட்டர்ல ஏதோ செக்ஸ் பண்ண ஓடுதுல? அதுக்கு தான். ஆமா, அது உனக்கு எப்படி தெரியும்? இல்ல, பேப்பர்ல பார்த்தேன். வயசுக்கு வந்துட்டேன். நந்தினி, ஐ லவ் யூ. ஏய் நந்தினி, கங்க்ராட்ஸ். சொல்லவே இல்லையே. கம்ப்யூட்டர்ல காதலா? Love you.
பேபி சொல்லடி, பேபி பேபி ஃபேர் அண்ட் லவ்லியே, குண்டு மல்லியே, லவ் யூ சொல்லடி. எனக்கு அது போதான். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதும் வந்த இன்விடேஷன் கொடுப்பா. ஐயோ, நீங்க தான் முன்னாடி நடத்தி வைக்கணும். கண்டிப்பா வரேன் ஆண்டி. கை போதும், கால் வேணாம். வரேங்க நந்தினி. வராதிங்க. பையன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான்ல. அம்மாடி, அந்த பையனை கவனிச்சியா? வந்த உடனே அம்மாவை கவுத்தான், அதுக்கப்புறம் கப்புனி எங்கார்ல விழுந்து என்ன கவுத்தான். போற போக்க பார்த்தா அவன் மனசுல இருக்கிற அந்த பொண்ணை கண்டிப்பா கவுத்துருவான் போல தெரியுது. நிச்சயமா முடியாது. அது எப்படி அவ்வளவு கரெக்ட்? அந்த ஹேண்ட்பேக் பார்ட்டி சார் தானே? அப்போ அவ மனசுல நீ ஆள பதிச்சிட்ட இல்ல? ஏன் மனசுல அவன் இல்ல தாத்தா? பொய் தானே காதலுக்கு ஆரம்பம். குற்றம் புரிந்து வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பது. டென்ஸ் வச்சு பாடுற உமா ஜாடிலிருந்து ஏடா உயிர் எடுக்கிற? மாப்ஸ் கொஞ்சம் மாப் போடுங்க. சாரி மேம், எனக்கு இதெல்லாம் பழக்கம். நாங்க மட்டும் பாலிடெக்னிக் படிச்சு டிப்ளமா வாங்கிட்டு வந்தோம். ஏற்கனவே பிடிச்சி எடுத்தா வருது. எழுதுறா போங்க மாமா. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இந்த காலத்து பசங்க பேச்சுலரா இருக்கும் போதே மென்டலா பிரிப்பேர் ஆயிடறானுங்க. கண்ணா, இன்னைக்கு சண்டே தானே, உனக்கு வேலை ஒண்ணும் இல்லையே. அதெல்லாம் என்ன மாதிரி வேலை பாக்குற ஆபீசர்ஸ் தான் சண்டே எல்லாம். இந்த மாதிரி வெட்டி ஆபீசர்ஸ்க்கு ஆல் டே சண்டே தான். கண்ணா, கொஞ்சம் கடைக்கு போய் இந்த காய்கறி வாங்கிட்டு வாடா. அதெல்லாம் எனக்கு ஒண்ணு தெரியாது. மாமா போ சொல்லு, சும்மா தானே இருக்காரு. யாரு அவரு? பேங்க் மேனேஜர். கடத்தருக்கு போய் காய்கறி வாங்கினா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? ஏதோ அன்பான புருஷன், பொண்டாட்டிக்காக உதவி செய்யறாரு, போதாதுக்கு நீ சண்டை வேற. சொல்லி முடிக்கிறதுக்கே உனக்கு மூச்சு வாங்குதே.
இதெல்லாம் நான் எப்ப செஞ்சு எப்ப முடிச்சு. அக்கா எனக்கு எப்படி காய்கறி வாங்கன்னு தெரியாதுக்கா. எங்க காய்கறி வாங்குறது எப்படின்னு கொஞ்சம் கோச்சிங் கொடுங்களேன். மாப்பிள உலகத்திலேயே ரொம்ப கன்ஃபியூஸான வேலை இந்த காய்கறி வாங்குறதா. வெண்டைக்காயை உடச்சு பார்த்து வாங்கணும், முருங்கைக்காயை முறுக்கி பார்த்து வாங்கணும், தேங்காயை உடச்சு பார்த்து வாங்கணும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், பொம்பளை கூட்டமில்லாத கடைக்கு போகணும். ஏன்னா நம்மளை மதிக்கவே மாட்டானுங்க. அத்தி காய் 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 மச்சான், ஒரு ரெண்டு ரூபா கூட. எதுக்கு? பேக் இல்லடா, காசு பத்தாது. டேய், ஒரு கிழங்கு கூட கருணை இருக்கு உன் இதயத்துல இல்லையடா. குறா இந்த தமாங்ஸ்ல இருக்க கிக்காங்ஸ். ரெண்டு ரூபா டூ பாக்ஸ் போட. இதுக்கு போய் இப்படி ஜமுக்கு. ஏதாவது காய்கறி போடு. எல்லாத்துலயும் அருகில போட்டுரு சார். ஹலோ ஆண்டி. கண்ணன் பரவாயில்லையே, கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க. மார்க்கெட் வந்தீங்களா? ஆமா, காய்கறி வாங்க வந்தோம். வாங்க வாங்க, நான் வாங்கிட்டேன். பரவாயில்லப்பா. பரவாயில்ல, வாங்க ஆண்டி. இந்த காய்கறி வாங்குறதுதான் உலகத்திலேயே ரொம்ப கன்ஃபியூசிங்கான விஷயம். வெண்டைக்காவை உடைச்சு பார்த்து வாங்கணும், முருங்காவை முறுக்கி பார்த்து தான் வாங்கணும், இந்த தேங்காய் ஆண்டி உடைச்சு பார்த்து தான் வாங்கணும். எல்லாத்தையும் அரைக்கல போட்டுருப்பா. அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஃப்ரீ ஃப்ரீ. பரவாயில்லையே, ஆம்பளை பிள்ளையா இருந்து உனக்கு காய்கறி பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இவ்வளவு இருக்காளே, காய்கறி பத்தி ஒண்ணுமே தெரியாது. செல்லமா வளர்த்திருப்பீங்க. ஆமா, அன்னைக்கு உன் நந்தினியை பாத்தியா? பார்த்தேன். திடீர்னு அவ வீட்டுக்கு போனதுல ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டான். பயந்தான் கோழி. சரி, அவங்க வீட்டுல என்ன சொன்னாங்க? ஐயோ, அவங்க அம்மாக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. பின்ன இவ்வளவு பொறுப்பான பிள்ளையே எந்த அம்மாவுக்கு தான் பிடிக்காது. எவ்வளவு ஆச்சுப்பா? 47 ரூபாய் ஆச்சுமா. பரவாயில்ல, நான் கொடுக்குறேன். வேணாம்ப்பா. நோ நோ, நான் தான் கொடுப்பேன். ஆடா பாவி, தம்படிக்கு துட்டு கேட்டனா சயின்டிஸ்ட் மாதிரி யோசனை பண்றான். இப்ப டாவோட அம்மா துட்டு கேட்காமலே அள்ளி விடுறான். வரேப்பா. ஓகே ஆண்டி, பை. சீக்கிரம் சோத்தை போடுமா பாச்சி, தாங்க முடியல. அப்ள சாப்பிடலையா? இது வரப்பா, ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒக்க வேலை பெண்டை கழட்டிடுறா. நல்ல வேர்க்கு விறுவிறுக்கு வேலை செஞ்சோம்னா நல்லா கவ கவகவன் பசிக்க. பசியோட நம்மளுக்கு பிடிச்சமான ஐட்டத்தை போட்டு தாக்கணும்னு வெய்யே. அதுவும் குறிப்பா கார குழம்புல கத்திரிக்காய் போட்டு சாப்பிட்டோம்னு வெய்யே. கை கழுவும் போதே தூக்கம் வந்துடும்டா. டேய், என்ன ரசஞ்சோறு சாப்பிடுறீங்க? உடம்பு சரியா இல்ல? அப்புறம் ஏப்பா வளர்ற பசங்க காய்கறி சாப்பிட ரசஞ்சோறு சாப்பிடுறீங்க? அம்மா வைக்கல. ஓஹோ, புருஷ சென்டிமெண்ட் போல் இருக்கு. பூரா காய்கறி எனக்கே வச்சிட்டேன். ஏமா, குழந்தைகளை காய்கறி வைக்கிறது இல்லையா? இன்னைக்கு எல்லாருக்குமே ரசம் தான். ரசமா? ரசம்னா என்னன்னு தெரியுமா? ஓகே, சரிக்க முடியாத அளவுக்கு ஏதாவது சாப்பிட்டோம்னா செரிமானமா இருக்க சாப்பிடுற சௌத்திரியும் ஜெலுசல். அதுலயே சாப்பிடணும் என்ன அர்த்தம்? வேலைக்கார மாதிரி வேலை வாங்கிருக்கு நீங்க. ஜெயில கூட ஞாயிற்றுக்கிழமை கரைஞ்சு ஒரு போறாங்க. அதை எப்படி உங்களுக்கு தெரியும்? எங்க பேங்காரங்க நாலஞ்சு பேர் உள்ளுக்குறாங்களே. ஏமா, ரசத்தை போட்டு போய் கவுத்துட்டியாமா நீ? நான் ஒண்ணும் கவுக்கல, உங்க மச்சான் தான் காசை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறார். மாப்பிளே, எங்க பேங்க்ல கடன் கொடுத்தா தான் தெரியும் வராது. காய்கறி வாங்க போனாலுமா வராது. என்னப்பா பண்ண? இல்ல, காத்துல பறந்துச்சு மாமா. காத்துல பறந்துச்சா? ஏப்பா, கரன்சினா காத்துல பறக்கும், கொண்டு போன காயின்ஸ்மா காத்துல பறக்கும். ஆமா, காயின்ஸே காத்துல பறக்குதா? யார் அந்த பொண்ணு? மாமா தெரியுமாடா, ஒரு வாழைய பையன் பாக்கெட்ல இருக்கிற பணம் எல்லாம் காலி ஆகுதுன்னா பக்கத்துல ஒரு பர்சனாலிட்டியான ஃபிகர் இருக்குன்னு அர்த்தம். யார் அந்த பொண்ணு? பொண்ணுக்கு செலவு பண்ணல மாமா, அவங்க அம்மாவுக்கு. ஐயே, என்ன மச்சான் உன் டேஸ்ட் இவ்வளவு கேவலமாச்சு? ஐயோ மாமா, அந்த பொண்ணுக்காகத்தான் அவங்க அம்மாவுக்கே செலவு பண்ண. புது ரூட்டா இருக்கு, அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டாளா? ரெட் சிக்னல் இருந்து எல்லோக்கு மாத்திட்டேன், சீக்கிரமே கிரீனுக்கு மாத்திடுவேன். அப்பா, இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை நீ தான் காய்கறி வாங்க போவ? மாமா, என்னது வெக்கமா? ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்த வாரம் போகும்போது உங்க அக்கா சொல்லி 100 ரூபா வாங்கிட்டு போ. இல்ல 50 ரூபா போதும். அது அவங்க வீட்டுக்கு, நாங்க பட்டினி கிடக்கிறதா? இப்படி ரசமே மைண்ட் ஆயிட்டு இருந்தா 4வது வாரம் உங்க மாமனுக்கு சங்குதான். பிளீஸ், இந்த வருஷம் நியூ இயர் ஃபங்க்ஷன், நம்ம ரவுண்ட் டேபிள் தியாகராஜ் இன்சார்ஜ் எடுத்துருக்கான். நம்ம கிளப்ல பாதி பேரு கிட்ட பிடிக்கல, என்ன பண்றது? அது அவ நேரம். உங்களுக்கு கூட வர வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன, உங்க ஜாதகத்துல சூரியன் இடம் மாறி போறான். திடீர்னு வந்து போயிட்டு இருக்கானே சூரியன், திடீர்னு அவன் இடம் மாறினா அந்த இடம் காலியா இருக்குமே. அங்க சார் போறாரா? சூரியன் எங்க போன? என்ன, வீட்டுல யாரும் இல்ல? இல்ல, எங்க போயிருந்தீங்க? நாளைக்கு புது வருஷமாச்சேன்னு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றேன். தீர்த்தம் எல்லாம் கொடுத்துருப்பாள? 3 பிக்கு தான் கொடுத்தா. பிக்கா? ஒரு ஒரு பிக்கு உள்ள மாதிரி ஒரு சின்ன பள்ளம், குடிக்கிறதுக்கு வெளியில ஒரு குச்சி மாதிரி ஒரு இது. உத்ரணி உத்ரணி. அதான், வாங்க போலாம். ராஜேஸ்வரி நந்தினி என காத்துட்டு இருக்காம சாப்பிட சொல்லுங்க, நான் ஃபங்க்ஷன் முடிஞ்சு வர லேட் ஆகும். வாங்க. Thank you.
உங்க சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு குடிச்சிட்டு குமார் நடிக்க வேண்டியதா? சந்தோஷமா இருக்கணும்னா இருந்துட்டு போங்கடா, பப்ளிக்கே டிஸ்டர்ப் பண்றீங்க. இந்த லட்சணத்துல நாடு வேற உங்களை மாதிரி யங்ஸ்டர் கையில இருக்குங்கறாங்க. தெரியாம வந்து என்னடா தெரியாம, அதான் தெரியுது இல்ல, குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது. யோ, அதான் தெரியாம வந்துட்டேன்னு சொன்னல, சாரி கேட்டல, அப்புறம் நான் பேச பேசிட்டு இருக்கேன். பார்த்தாரு என்ன தெரியல? தெரியலையே. முன்னாலே நிக்கிறேன் தெரியலன்னு சொல்றீங்களே? அது தெரியுது, ஆனா இதுக்கு முன்னால உங்களை எங்க பார்த்தேன்னு ஞாபகம் இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. தெரியலையேப்பா, நீ ஏன் சொல்லிட? இதுக்கு முன்ன எங்க பார்த்தோம்? கோவில்ல கபாலீஸ்வரர் கோயில். கபாலீஸ்வரர் கோயில். நீ கூட வெள்ளிக்கிழமை கபாலீஸ்வரர் கோயில் வருதோண்டா? டெய்லி வருவேன். சரி சரி, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் செலக்ட் பண்றேன். நான் சும்மா வேடிக்கை பார்க்க வந்தேன். நோ, என்ன பார்த்து நீங்க சும்மா போகக்கூடாது. அந்த இது நல்லா இருக்கு. நல்ல அந்த லாஸ்ட்ல அந்த லாஃபிங் புத்தா இருக்கு, அது எடுங்க. அங்கிள் நல்லா இருக்கு. காப்பில பாலே இல்லாட்டியும் பரவாயில்ல, சக்கரை கொஞ்சம் அதிகமாவே இருக்கட்டும். ஜென்மத்தில் ஈஸியா பிறந்திருப்போம் போடு. ஹலோ அங்கிள். ஐயோ, பெரிய இம்சியா இருப்பான் போல இருக்கே. சிங்கி வந்துட்டான். என்ன அங்கிள், அன்னைக்கு நீங்க பாட்டுக்கு சொல்லாம கொல்லாம போயிட்டீங்க. உங்ககிட்ட எவ்வளவு விஷயம் பேசுற தெரியுமா? காஃபியா? நோ நோ, ஸ்வீட்டான விஷயம் பேச போறோம். ஸ்வீட் ஓடி ஆரம்பிப்போம். இங்க பாரு, ஒரு பிளேட் ஜாங்கிரிங்க, அரை கிலோ பாசல். அரை கிலோவா? யாருக்கு? ஆண்டிக்கு. ஆண்டிக்கா? அவளையும் தெரியுமா உனக்கு? தெரியும் மாவா, கேட்டு பாருங்க நம்மளை பத்தி. ஆனா எனக்கு உங்க சம்மதம் தான் முக்கியம். விஷயம் என்னன்னு சொல்லு. சம்மதமா இல்லையா நான் சொல்றேன். எப்படி சொல்றதுன்னு தெரியல அங்கிள். வந்து வந்து ஜாங்கிரி வந்தாச்சு. வெயிட்டர், இன்னொரு பிளேட் ஜாங்கிரிங்க, அரை கிலோ பாதாம் அல்வா பார்சல். என்ன இப்படி பாக்குற? ஆண்டியோட அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்கா தெரியுமோ? அவளுக்கு தான் பாவம் பல்லு இல்ல. அங்கிள் வந்து சொல்லு. அங்கிள், நந்தினி லவ் பண்றேன். நந்தினி இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தே, அவதானே? இவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் ஓகே தானே? நீங்க சக்கரபாணி? நீங்க நந்தினி அப்பா இல்ல? இல்லையே. யோ இந்திரியா, ரெண்டு நாள் என்ன ஏமாத்திட்டு உனக்கு ஜாங்கிரி வேணுமா? அல்வா பார்சல். அல்வா? ஓடி போயிடு, இல்ல அடிச்சே கொண்டு. சிரிப்பு சத்தம் கேட்டு வரைக்கும் கேக்குது. என்ன சிரிக்கிறது கூட தப்புன்றா? அது ஒண்ணு இல்ல, வெள்ள சட்டை பத்தி ஒரு ஜோக் அடிச்சா சிரிப்பு தாங்க முடியல, அதான் பலமா சிரிச்சோம். தெரியுமே, உருப்படியா ஒண்ணு பேச மாட்டீங்களே.
சதாசிவம் பாம்பேல இருந்து போன் பண்ணிருந்தான். பிரகாஷ் நந்தினி கல்யாணத்தை பத்தி கேட்டான். நான் ஓகே சொல்லிட்டேன். அடுத்த தடவை மெட்ராஸ் வரும்போது பையனையும் கூட்டிட்டு வரேன்னா. என்ன உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே? காதலிச்சிருக்கவே கூடாத. நீ தைரியமா போய் சொல்லு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். என்ன ஸ்லிப் ஆயிடுச்சு? அம்மா ராஜேஸ்வரி, நந்தினி முகத்தை கவனிச்சியா? கல்யாண கடை வந்த மாதிரி தெரியுதுல்ல. எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ள ஞாபகமாவே இருக்கா. ராத்திரி தூக்கத்துல கூட கண்ணா கண்ணான்னு மாப்பிள்ள பேரையே சொல்லிட்டு இருக்கா. மாப்பிள்ள பேரு பிரகாஷ் இல்ல, கண்ணை யாரு? அதாம்மா, அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து உங்க கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினானே. நீ கூட சொன்னீங்க ரொம்ப ஸ்மார்ட்டான பையன், நல்லா இருக்கான்னு. அந்த கண்ணா வேற ஒரு நந்தினி இல்ல சொன்னா? இல்லம்மா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்ட்ரீட் நந்தினியும் செகண்ட் கிளாஸ் ஸ்ட்ரீட் நந்தினியும் ரெண்டும் ஒண்ணுதான். யாருமா அது கண்ணு? அப்பா கண்ணு, கண்ணு என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. நீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோ, உங்க எல்லாருக்குமே கண்ணனை பிடிச்சிருக்குல்ல. சதாசிவன் தான் இப்படி எடுத்துக்கோன்னு தெரியல. நான் பேசுறேன், நான் ஃப்ரீயா இருக்கும் போது சொல்றேன். அவனை ஒரு நாள் கூட்டிட்டு வா. மூணு முடிச்சு நான் சாப்பிட்டா போட்டேன். சுருக்கு இருக்கு வச்சு கொண்டாத. ஐயோ ஏமா, ஐயோ ஐயோ ஏமா, யாருமா அதே? நீ தான் நடக்க போற கொலைக்கு ஐ விட்னஸ். நல்லா பாத்து வச்சுக்க. கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லணும்ல. யாரோ வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. நீங்க வேற ஏமா, யாருமா நீ? வீட்டை ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்றீங்க. கர்டன்ஸ் ஓகே, கிரீன் கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண நல்லா இருக்கும்ல. கிச்சன் பின்னாடியா? ஆமா, கிச்சன் பின்னாடி இருக்கு. டாக் மண்டல பேங்க்ல இருக்கு, அடமான வச்சிருக்கேன். ஓ, கண்ணன் ரூம் எங்க இருக்கு? மேலே மேலே இருக்கு. थैंक यू. அடியே, இது விட்னஸ் இல்ல, அக்யூஸ். இது கண்ணன் மேலே இல்லமா? பகல் நேரத்துல என்னங்க அவன் வீட்ல இருந்திருக்கான்? அப்போ நீங்க அத நாங்களமா கேக்கணும்? ஏதோ சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து வழி கேக்குற மாதிரி வீட்டுக்குள்ள வந்து கண்ணன் ரூம் எங்க இருக்குன்னு கேக்குற. Who are you? நான் கண்ணனுக்கு வேண்டியவ. அப்ப நாங்க வேண்டாதவங்களா? என் பேர் நந்தினி. எனக்கு பரதநாட்டியம் தெரியும், பாட்டு பாடவும் தெரியும். சுமாரா சமைப்பேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். இதான் என் குவாலிஃபிகேஷன்ஸ். இங்க வேலை ஒண்ணும் காலி இல்லையாமா? ஆமாமா, எல்லா வேலையும் இவரே பாத்துக்குவார். விளக்கேற்ற வேலை இருக்குல்ல? ஓ, அந்த வேலையா? ஆஃப்டர் சிக்ஸ் சுவிட்ச போட்டு வீட்டுல எவ்வளவோ தட்டு இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுட்டு புருஷன் சாப்பிட வச்சு தட்டுல சாப்பிட உத்தியோகம். ஆமா, அது என்ன கையில லெவல் கிஃப்டா? அது அவன் பேரை மட்டும் எழுதிட்டு உஷாரா உன் பேரை எழுத விட்டுப்பியே. ஆமா, எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? சிறு வயசுல எனக்கு எத்தனை பேர் கொடுத்துருப்பாளுங்க. ஓஹோ, இந்த மூஞ்சிக்கு கிஃப்ட் வேறயா? எனக்கு இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு கொடுப்பாளுங்க. அத ஜஸ்ட் நான் வாங்கிட்டு போய் கொடுப்பேன் போஸ்ட்மேன். அதான் நான் பார்த்தேன். கண்ணே வந்தா இந்த கிஃப்ட் நான் கொடுத்துட சொல்லி கொடுத்துருங்க. காஃபி எல்லாம் வேண்டாம், நான் இன்ன வேலைக்கு சாப்பிட்டுக்கிறேன். பாய் பாய். ஒரு வாய் காபி குடிங்கன்னு நீ சொல்ல. அத அந்த பொண்ணு எவ்வளவு ரீசன்ட்டா சொல்லிட்டு போகுது பாத்தியா? சும்மா சொல்ல கூடாது. நீயும் தம்பி ரெண்டு பேருமே எங்களை மாதிரி பிரில்லியன்டா பர்சனாலிட்டியோட தான் பார்ட்டிகளை பிக்கப் பண்றீங்க. ஆண்டவா, கஷ்டம். நேர வீட்டுக்கே போயிட்டியா? செம்ம தில்லடி உனக்கு. பீச் பார்க் போறதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன், வீட்டுக்கு போறதா நியூ ஃபேஷன். கண்ண ஒண்ணு பார்த்தேனே ஃப்ரீஸ் ஆயிருப்பானே. ஜஸ்ட் மிஸ் யா, ஆல் வீட்ல இல்ல. இன்னேரம் கண்ண வீட்டுக்கு வந்திருப்பா, கிஃப்ட் திறந்து பார்த்திருப்பா, அடுத்து நேரா இங்க தான் வருவா. அத எப்படி? நான் இருக்கிற இடம் அவனுக்கு எப்படி தெரியும்? முன்ன பின்ன நீ லவ் பண்ணிருக்கியா? கண்டிப்பா வருவான், அதாண்டி லவ். ஏய், நான் சொன்னேன்ல வாள் வரான் பாரு. என்னது? கிஃப்ட். எதுக்கு? பிடிச்சிருக்கு. ஆ, உனக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு பிடிக்கல.
நான் உன்னை சுத்தி வரும்போது உனக்கு லவ் வராது. உனக்கு லவ் வரும்போது எனக்கும் வந்துடணும்ல. அதுக்கு வேற ஆள பாரு. I'm not loving you. சும்மா விளையாட்டு தானே Really, I love you. Hey, get back. Nee kudutha gift. காதல் காதல் என் கண்ணில் மின்னல் மோதல் என் நெஞ்சில் கொஞ்சம் சாரல் நீ பார்க்கும் பார்வையில் மனம் காதல் சீவரில் நான் கொஞ்சம் அணைக்க
தெரிஞ்சு போச்சு, கழட்டி விடுறது கஷ்டமாச்சு. அதான் எப்படி யோசிக்கிற அந்த பையன் பேர் என்ன சொன்ன? கண்ணன். நான் அவனை பார்க்கணும் தானே. இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock வர சொல்ல, மீட் பண்றேன். ஓகே. நந்து, நீங்க என்ன பண்ண நந்து? சோம்பேறி எந்த வேணா, அப்புறம் பயந்துருவ. ஏன்? ஏன்னா ஆதாம் ட்ரெஸ்ல இருக்கிற. ஆதாம் ட்ரெஸ்ஸா? ஆதாம் கேத ட்ரெஸ்ஸா? அட பாவி, ட்ரெஸ் எல்லாம் இருக்க. சீ, பெக்கமா இல்ல. நீ வருவனே எனக்கு எப்படி தெரியும்? இப்படி தூங்கிதான் எனக்கு பழக்கம். நீ ஒண்ணு எதிர்க்க வேணாம், படுத்தேரு. நான் சொல்ற விஷயத்த ஆடாம அசையாம கேட்டா போதும். எங்க அப்பா உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock. நம்ம மேரேஜ் பத்தி உங்ககிட்ட பேசணுமா? என் அன்பு காதலிக்கு இந்த போர்வையை பொன்னாக போட்டுகிறேன். ஆல்ரெடி ட்ரெஸ் போட்டிருக்கேன், திரும்பி பார். என்ன பயந்துட்டியா? இது பாரு, விளையாடாம எங்க இருந்தாலும் ஈவினிங் 5 o'clock வீட்டுக்கு வந்துடுறேன். நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். வரும்போது ட்ரெஸ் பண்ணிட்டு வா. இப்படி யாரும் குறைய ஆதாம் ட்ரெஸ்ல வந்துடாத. என்ன கோபி, பூத் ஓபன் பண்ணல? என்னச்சுடா? ஒண்ணு இல்லடா, உமாவ. உமாவ? என்னாச்சு? வீட்டுல இருக்கிற ஆம்பளை பையன் பொறுப்பா இருந்தான்னா பொம்பளை புள்ள தைரியமா வெளியே போகலாம். எனக்கு பிறந்ததுதான் உருப்பிடாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்க. என்ன பண்றது? வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய பொண்ணை கடையில கொண்டு போய் உட்கார வச்சேன்.
கேட்கறதுக்கு எவனும் இல்லைங்கிற தைரியத்துல ரவுடி பசங்க கணக்குள்ள வந்து கலட்டா பண்ணிருக்காங்க. இந்த ராஸ்கல் ஒழுங்கா இருந்தான்னா இவ்வளவு நடந்திருக்குமா? உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே. இந்த 3 மாசத்துல கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போற பொண்ணை கூட்டிக்கிட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய சொல்றியா? நல்ல வேலை தலைக்கு வந்தது தலப்பா ஓட போச்சு. பொண்ணை பெத்தவனுக்கு தாண்டா தெரியும். உங்கள மாதிரி ஊர் சுத்துற பசங்களுக்கு எங்கடா புரிய போகுது? யார் அவங்க? அடிதடி பண்ணது உண்மையா? இது பப்ளிக் நியூசன்ஸ், தப்பு இல்லையா? பப்ளிக்கா அவங்க நியூசன்ஸ் பண்ணிருக்காங்க, அது தப்பு இல்லையா? அதுக்கு நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாமே. பண்ணிருக்கலாம், சில பேருக்கு இந்த ரூட் தான் கரெக்ட். இது ரவுடித்தனம். எது ரவுடிங்ல அடிச்சதா? சட்டப்படி நீங்க பண்ணது தப்பு. சாரி சார், நான் சட்டம் படிக்கல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். பொது இடத்தில் ஜனங்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் வன்முறை செயலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் கண்ணன் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் ₹500 அபராதம் விதிக்கிறேன். Thank you அண்ணா. கரெக்ட் டைம்க்கு வர மாட்டியா? நல்ல வேளை அப்பா இன்னும் வரல. என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டீங்க? அதென்ன நெத்தில காயம்? சின்ன தகராறு. தகராறா? சண்டை போட்டியா? நம்ம கோபி தங்கச்சி அந்த ரவுடி பசங்க கலாட பண்ணிட்டு போயிருக்காங்க. கேட்டு சும்மா இருக்க சொல்றியா? மாப்பிள்ளை உள்ள கூட்டி வாமா, நாங்களும் கொஞ்சம் பேசிக்கிறோம். அட வாப்பா, என்னமோ முதல் தடவை இப்பதான் இந்த வீட்டுக்குள்ள வர மாதிரி வரியே. ராஜேஸ்வரி, பையனை பாத்தியா? ஏன்பா, எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களையே ஏமாத்திட்டியே. பெரிய ஆளுதான் நீ. என்ன நீ ஆவுன்னா புசுக்கு புசுக்குன்னு காலைல உள்ளத? எது எப்படியோ ஜோடி பொருத்தம் சூப்பர். அவங்க அப்பா வர்றான். அப்பா, நான் சொன்னேனே. எனக்கு தெரியும், இவர் நிறைய தடவை மீட் பண்ணிருக்கேன். இப்ப கூட மீட் பண்ணிட்டு தான் வரேன். இல்ல சார், வந்து என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் ரவுடிங்க சார். இன்னொரு நாள் மீட் பண்றேன், இன்னைக்கு வேண்டாம்னு சொல்லிடு.
சார், வணக்கம் சார். உங்கள்கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். சாரி, நான் பப்ளிக்கெல்லாம் ரூமில் மீட் பண்ணுறதில்ல. ஐயோ, நான் பப்ளிக் இல்லைங்க சார், பர்சனல். நீங்கள் நான் யாருன்னு சொன்னால் உட்கார சொல்ல மாட்டீங்க. கண்ணனோட மாமா பாத்தீங்களா, ரியாக்ஷன் மாறிடுச்சு. சொல்லுங்க சார், நீங்க நினைக்கிற மாதிரி கண்ணன் ரவடியோ பொறுக்கியோ கிடையாது சார். சார், உங்களுக்கு பிடிக்காதனாலதான் சார் அது லவ் மேரேஜ். உங்களுக்கும் பிடிச்சா அது அரேஞ்ச் மேரேஜ் இல்லையா? இப்ப லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா கன்வெர்ட் பண்றதுதான் நான் வந்திருக்கேன். முடியாது. என் பொண்ணுக்கு யாரை செலக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதான் உங்க பொண்ணை செலக்ட் பண்ணிட்டால. சாரி, அவ விவரம் தெரியாத பொண்ணு, அவளுக்கு வேற இடத்துல மாப்பிள்ள சூஸ் பண்ணிட்டேன். சார், இதையே எத்தனை நாள் சொல்லிட்டு இருப்பீங்க, பொண்ணுக்கு விவரம் தெரியாது தெரியாதுன்னு? இதெல்லாம் வெரி ஓல்ட் டயலாக். இவனை தான் கட்டிக்க போறேன் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற பொண்ணுகளுக்கு மத்தியில இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமான்னு பர்மிஷன் கேட்கறா உங்க பொண்ணு. அவன் ஃபீலிங்ஸ்க்காக மரியாதை கொடுங்க சார். ஐ நோ எவ்ரி திங், ப்ளீஸ் கெட் அவுட். ஓகே சார், நான் போறேன். ஏன் சார் ரொம்ப டென்ஷன் ஆயிருங்க சார்? பூண்டுல இருந்த இந்த கண்ணனுக்கு வேணா நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். ஆனா அவனை மனசுலயே ஏத்தி நிறுத்திருக்கா உங்க பொண்ணு. அங்கிருந்து அவங்களால இறக்கவே முடியாது சார். ஏன்னா இட் இஸ் நாட் இந்தியன் பீனல் கோட், இட் இஸ் கால் லவ். வி வில் மீட் அகைன் சார். இந்த தவாலிக்கு உள்ளவர் அவுட். உங்களை யார் இந்த கோர்ட்ல போய் பேச சொன்னது? ஒரு நல்ல விஷயத்தை எங்க பேசணும், எப்படி பேசணும் உங்களுக்கு தெரியாது? வீட்டுக்கு போயிருந்தா மாட்டேன். பெருந்து வச்சிருப்பாருக்க ஆட நீ ஒன்று. அந்த ஆளுக்கு நம்ம கண்ணனை பிடிக்கலங்கிறதுல வேற கடமை. அந்த மனுஷனு காதலை பிடிக்கல, வேற இடத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்ணாருன்னா அதை நிறுத்திடுங்க. எது நந்தினிக்கு நம்ம கண்ணனுக்கு ஏற்கனவே கல்யாணம் வச்சுன்னு கோர்ட்ல ஸ்டே வாங்கிடுங்க. கோர்ட்ல ஜட்ஜி கிட்ட ஸ்டே வாங்க சொல்ற, என்ன உள்ள வச்சு பார்க்காம தூங்க மாட்டே போல இருக்கு நீ. இப்ப என்னடா அங்கிள் பண்றது? பாரு, உண்மையிலேயே உனக்கு என் மருமக மேல நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்க ரெண்டு பேரும் எங்காவது ஓடி போயிருங்க. என்னங்க கொஞ்சமாச்சும் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுங்களேன். நம்ம பிள்ளைங்களை நாமே ஓடி போக சொல்லலாமா? என்னடி அர்த்தம் எல்லாம் பேசிட்டு இருக்க? இந்நேரம் அவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் நாம தேடிட்டு இருக்கணும். அவங்களுக்கு விவரம் பத்தாதனாலதான் நான் ஐடியா கொடுக்குறேன். ஏதாவது உருப்படியா சொல்லுங்களேன். வேணா ஒண்ணு பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் பெங்களூர் இருக்கான். அவன் வீட்டுல போய் ரெண்டு பேரும் பத்து நாளைக்கு சேஃப்டியா இருந்துட்டு வரட்டும். அப்பல சேஃப். ஓகே மாமா. என்ன ஓகே மாமா? நான் சொன்னது பொண்ணோட சேஃப்டி. பொண்ணு வீட்டை விட்டு போயிருச்சுன்னா எந்த தேவையான பிடிவாதம் இருக்க மாட்டான். இறங்கி வந்தே ஆகணும். அப்ப ஒரே அமக்கு அமைக்கிறோம். இது நல்ல யோசனையா படுதுங்க. எத்தனை ஓடி போயிருன்னு ஒரே வரியில் சொன்னேன். அழைச்சுன்னு சொன்னா புரியாதா உங்களுக்கு? மாப்பிள, கல்யாணம் யார் யோசனை படி வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆனா வாழ்க்கை நீங்க ரெண்டு பேரும் தான் வாழ்ந்தாகணும். நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. பெங்களூர் அல்சூர் லேக் போறோம். ஈவினிங் வரைக்கும் ரெண்டு பேரும் தனியா ஜாலியா போட்டிங் போறோம். ஓகே? ஐயோ, தண்ணினா எனக்கு பயம் தான். ஒரு தடவை சோலா ஸ்விமிங் பூல்ல விழுந்து மயக்கம் ஆயிட்டேன். அதுக்கே எங்க அம்மா ரெண்டு நாள். பெங்களூர்ல இப்போ 18 வருஷம் அவங்களோட எப்படி? ஏய், என்னடா? பயணிகள் கவனிக்கவும், சென்னையிலிருந்து பெங்களூர் செல்லும் பெங்களூர் மெயின் இன்னும் சில நொடிகளில் மூன்றாவது பிளாட்ஃபார்மில் இருந்து புறப்படும். யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ், பெங்களூர் மெயின் வில் லீவ் ஃப்ரம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 ஷார்ட்லி.
அம்மா சொன்னாங்க. டேய், மொய் வெச்சிட்டு சும்மா இருக்க மாட்டே. அம்மா நந்தினி எல்லாரும் ஹாஸ்பிடலுக்கு போயிருக்காங்க. என்னடா ஆச்சு? ஒண்ணில்ல, ராஜேஸ்வரிக்கு திடீர்னு பிரஷர் அதிகமாயிடுச்சு. இப்போ எப்படி இருக்கு? போலாம், நீ வாமா. என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு செத்து போயிட்டா. சொன்னாத உனக்கு வேணா உன் பொண்ணு செத்து போயிடும். ஆனா என் மருமக உயிரோட தான் இருக்க. ஆமா, டேய், உன் பொண்ணுதான் நல்லபடியா திரும்ப வந்துட்டா இல்ல? இன்னும் இப்படி இருந்தா என்னடா அர்த்தம்? அங்க பாரு, உன்னால வீட்டுல எல்லாரும் அப்செட் ஆயிருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க. எப்படி ரிலாக்ஸா இருக்கிறது? முன்னெல்லாம் அவன் வெளியே போனா என் பொண்ணு தானே, எப்படி திரும்பி வந்துருவாங்கிற தைரியத்துல இருந்தேன். இப்ப அப்படி இருக்க முடியலையே. எவன் கூட ஓடி போயிட்டாலும் தான் நினைக்க தோணுது. என்னடா அறிவுட்டத்தனமா திரும்ப திரும்ப அதே சொல்றேன். நான் தான் பொண்ணை என் பையனுக்கு மேரேஜ் பண்ணலாம்னு சொல்றேன்ல. எந்த நம்பிக்கையிலடா என்ன இந்த சம்பந்தம் பண்ண சொல்றேன்? நான் நாளைக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆனப்புறம் ஓடி போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? இன்னொரு தடவை இந்த மாதிரி அவமானத்தை தாங்கிக்கிட்டு என்னால உயிரோட இருக்க முடியாது. ஊருக்கு போன உடனே பையனை கன்சல்ட் பண்ணிட்டு போன் பண்ணேன்னா அப்பதான் மத்த ஏற்பாடெல்லாம் செய்ய முடியும். என் பையன் எதுக்கு நான் கன்சல்ட் பண்ணணும்? எனக்கு ரஜினிக்கு எப்போ பா கல்யாணம் தினம் அவன் இல்லை என்ன கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா? நீ டேட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு போன் பண்ண, அடுத்த நிமிஷம் பறந்து வந்துடுறோம்.
நந்தினி, நந்தினி நான் சொல்றத கேளு. உங்க அப்பாவும் நீ நினைக்கிற மாதிரி நான் ரவுடி இல்ல. I'm sorry. நான் எந்த தப்பு பண்ணல. பப்ளிக் டே ஏன் இப்படி பிஹேவ் பண்றீங்க? உங்களை மாதிரி ஆட்களால தான் எங்களை மாதிரி அரசியல்வாதி கிட்ட பேர். முதல்ல உங்க சீட்ல உட்கார வையா. சார், இந்த மாதிரி ஆளெல்லாம் தூரத்துல நின்னுட வேண்டாம். ரொம்ப தயங்கி தூக்கி சார் வரம்பா. ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு சிப்ஸ் பாக்கெட் கொடுங்க. அப்புறம் பிஸ்கட் இருக்கா? ஆ இருக்குங்க. வாழைப்பழம். சார், நான் தான் சொல்லிட்டே இருந்தேன்ல, பெரிய இவன் மாதிரி மினிஸ்டர் கிட்ட டைரக்டா பேசுற நீ. மினிஸ்டரே ஓகே சொல்லிட்டா, நீங்க டென்ஷன் ஆகுறீங்க. இப்ப சொல்லுவாட்டா அப்ப டெல்லி போய் சேர்றதுக்குள்ள எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தெரியுமா உங்களுக்கு? இன்னும் சில நொடிகளில் மூன்றாவது பிளாட்ஃபார்ம்ல இருந்து புறப்படும். ட்ரெயின் கிளம்ப போகுது. பேசிட்டே இருக்க போறேன்னு சொல்றேன். என்ன விட்டு கிளப் மெம்பர்ஸ்லாம் நீங்க ஏன் மீட்டிங்க்கு வரலன்னு கேட்டேன்னா, அப்புறம் இந்த வருஷம் நம்ம லைன்ஸ் கிளப்ல ஊட்டிக்கு டூர் போறதா டிசைட் பண்ணிருக்கா. செக்ரட்டரி போன் பண்ணாரு, நான் இந்த வருஷம் டூருக்கு வரதா இல்ல. என்னது, வருஷ வருஷம் நீங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுவேன், இந்த வருஷம் டூருக்கே வர மாட்டேன்னு சொல்றல. ஏன்னா மனசு சரியில்லை. மனசு சரியில்லைன்னா தான் எங்கேயாவது டூருக்கு போவாங்க. அண்ணா, நீங்க இல்லாம ஒரு டூரா? சம்மர் வெக்கேஷன், கோர்ட்டு கூட லீவு, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். நமக்காக இல்லைனாலும் நந்தினிக்காகவாவது போயிட்டு வரலாம். அவள வீட்லயே அடைஞ்சு கிடக்குற. ஓகே போலாம். நடந்தது எல்லாத்தையும் அவங்கிட்ட சொல்லிட்டேன். இன்னும் என் மேல கோவம் போல. சொன்ன உடனே சமாதானமா ரேஜுக்காரி தப்பு பண்ணிருக்க. பெங்களூர்ல போய் பத்து நாள் சேஃப்டியா இருந்துருப்பான்னு சொன்னா நீ அரைக்கோடத்திலே விட்டு வந்திருக்க. யாருக்கு தான் கோவம் வராது? என்ன மாமா நீங்களும் புரிஞ்சுக்காம பேசுறீங்க, என்ன கன்ஃபியூஸ் பண்ணாம இப்ப என்ன பண்ண சொல்லுங்க. டென்ஷன் ஆகாது மாப்ள, நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீ அந்த பொண்ண மறுபடியும் ஆரம்பத்துல லவ் பண்ண. இப்ப எதுக்கு வச்சுக்கிற? அந்த பொண்ணு ஏற்கனவே உன லவ் பண்ணவ தானே, வேற ஒருத்த காதலியும் உன லவ் பண்ண சொல்றேன். இப்ப எல்லாம் அதான் ஈஸி. அவங்க அப்பா பெர்மிஷன் இல்லாம அவ லைஃப்ல எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டான். ஆனா இந்த பொண்ணுக்கு மனசே இப்படித்தான் ராஜா, அது நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டே இருக்கும். ஆனா அதுதான் நம்மளுக்கு பிளஸ் பாயிண்ட், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ அந்த பொண்ணையே இருப்பீங்க, முதல்ல நீ தான் முக்கியம்னு அவங்க அப்பா பேசியே மீறி வந்தா. இப்ப என்னடானா, அவங்க அப்பா தான் முக்கியங்கிறா, அதே பொண்ணு நாளைக்கு நீ தான் முக்கியம்னு உன லவ் பண்ண மாட்டானே நினைக்கிற. அதனால அவ கன்ஃபியூஷன் மேல கான்ஃபிடன்ட் வச்சு கண்டினியூ பண்றதா? எத்தனை நாளைக்கு மாமா அவளை சமாதானப்படுத்துறதுக்காக சுத்திட்டு இருக்க முடியும்? என்னமா அவள அர்த்தமெல்லாம் பேசிட்டு இருக்க? 35 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு ரிட்டையர்ட் ஆகிற பேங்க் வேலை, இதுக்கே நான் 15 வருஷம் படிச்சு ஏகப்பட்ட பரிசுகள் எழுதி துட்டு வேற கொடுத்துருக்கேன். லவ் பண்ணா சும்மாவா? 1000 காலத்து பயிர். ஆனா அவ்வளவு பேராசை வேணாப்பா, அட்லீஸ்ட் 100 வருஷம். அது கொஞ்சம் போராடிதான். சரி, அதுக்காக வழி சொல்லுங்க. அப்போ நம்ம ஃபேமிலியோட லைன்ஸ் கிளப்ல மெம்பர் ஆயிருவோம். கிண்டலா அப்பல, உன்னுடைய காதல் சக்சஸ் ஆகணும்னா நாம குடும்பத்தோட லைன்ஸ் கிளப்ல மெம்பர் ஆகணும். ஏன்னா ஜட்ஜு லைஃப் கிளப் மூலமா ஊட்டிக்கு டூர் போறான். 10 நாள் போனோம்னா எப்படி சரி பண்ணிடலாம்? நாம வரம் தெரிஞ்சா ஊட்டிக்கே வர மாட்டாங்க. தெரிஞ்சே தானே மாப்ள, நாம முதல் நாளே ஃபேமிலியோட கோயம்புத்தூர் போய் ஸ்டே பண்ணிக்கிறோம். பாதி வழியில் திடீர்னு பஸ்ல ஏற போறோம். ஜட்ஜி ஈகோ பாத்தியா, பாதி வழியில் திரும்ப மாட்டான். மெட்ராஸ்ல சூடான ஃபேமிலிய ஊட்டியில கூல் பண்ணிடுவோம். கிரிமினல் மாமா. ஏய் கிண்டலா, லவ் பண்றதுக்கு ஐடியா காப்பீங்க? கொடுத்தா கிரிமினலா?
சாரி மாமா. போலாமா? மாப்பிள்ளைன்னா ரெண்டு குழந்தைகளை பேத்து பள்ளிக்கூடம் சேர்த்துட்டு இப்ப தான் பாக்குறேன். உங்க பர்சனாலிட்டிக்கு இதே பெரிய விஷயம். வாங்க அக்கா, ரொம்ப அரக்கமானவங்க சார். சிந்தலு, ஹலோ, யுவர் நேம்? கண்ணன். ஐ அம் பங்கஜம். ஷி இஸ் மை வைஃப். பங்கஜம் நாராயணன். ஐ அம் நாராயணன். நேத்து நைட்டே சொல்லிருக்க வேண்டியது. ஐ அம் கோபி செட்டிப்பாளையம் கோபி சன்ன போலாச்சி போனுறாங்க. நான் கேட்கலப்பா. ஓ பரம்பரிய எங்க ஃபாதர் பத்தி உங்களுக்கு தெரியாது. ஏன், அவர் இதே டைப்பா? கரெக்ட். ஒரு நல்ல பிளானோட சந்திப்புமே. காத்தில் சந்தோஷம், சின்ன சின்ன பூவில் உல்லாசம், தொட்டு தொட்டு போகுது பூமேகம், நெக்கப்பட்டு செவக்குது செவ்வானம், சங்கீதங்கள் பாடும் இந்த சொந்தம் ஆனந்தம். காத்தில் சந்தோஷம், சின்ன சின்ன பூவில் உல்லாசம்.
இசைக்கிறதே. சக்கி சக்கி உன்னழகிலே அட்ரஸ தொலைச்சி புத்தேனே வா. என் வாலிபம் நிச்சம் இன்றி உன்னை பருகதா. சில்லு சில்லு காத்தில் சந்தோஷம், சின்ன சின்ன பூவில் உல்லாசம். சங்கீதங்கள் பாடும் இந்த சொந்தம் ஆனந்தம். சில்லு சில்லு காத்தில் சந்தோஷம், சின்ன சின்ன பூவில் உல்லாசம். தொட்டு தொட்டு போகுது பூமேகம், ரேகப்பட்டு சிவக்குது செவ்வானம். சங்கீதங்கள் பாடும் இந்த சொந்தம் ஆனந்தம். சில்லு சில்லு காத்தில் சந்தோஷம், சின்ன சின்ன பூவில் உல்லாசம். அப்பா என்னம்மா குளிரது, எப்படிதான் டீ கூட சாப்பிடாம இருக்கியோ? எனக்கு பழக்கம் இல்ல மாமி. இந்தாமா கூலிங் இல்லாத பெப்சி. ஹாய் கண்ணா. வா. ஹாய். இது காம கூட. ஹாய். ஹலோ. ஹாய் சார். ஹலோ கண்ணா, நீ என்ன சாப்பிடுற? ஓ பெப்சி. அட நந்தினிக்கு உனக்கு ஒரே டேஸ்ட். இத பாருங்க, போய் ஒரு பெப்சி வாங்கிட்டு வாங்கோ. அட போங்கண்ணா. டூர் வந்துட்டு ஒத்தர ஒத்தர தெரிஞ்சிக்காம இருந்தா எப்படி? மீட் மிஸ்டர் கண்ணன், ரொம்ப ஸ்மார்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கார். இது நந்தினி, ஜட்ஜோட ஒன்லி டாட்டர். வணக்கம் மேடம். நந்தினி ரொம்ப ஷை டைப், யார்கிட்டயும் அவ்வளவா பேசவே மாட்டா. ஓ ஏய், ஊட்டிக்கு வந்து எவனாவது ஹோட்டல்ல போட்டோ எடுப்பாளா? ஏயா ஹோட்டல் எடுத்த அங்க பாரியா, ஜோடி பிடித்த சூப்பரா இல்ல? நல்லா இல்ல? இதையா ரசனையே இல்லாத ஆளா இருக்க? எவ்வளவு பிரமாதமா இருக்காங்க. வேண்டாம். என்ன வேண்டாம்? வேண்டாம்னா வேண்டாம். யோ உன்னை பாக்குறியா, ஊட்டி விட்டு நீ இறங்குறதுக்கு முன்னால அந்த ரெண்டு பேரும் டூயட் பாடுறத நீயே கேட்கத்தான் போற. டூயட்டா? பாடினாலும் பாடுவா, எவன் கூட்டாலும் அவன் பின்னாலே எழுச்சிக்கிட்டு போறா பாரு. அந்த மானம் கிட்ட சொல்லும். எதை பத்தி வேண்டாலும் பேசு, அவனை பத்தி ஏதாவது பேசுற பொண்ணுட்டு பொண்ணு. என்னது என் பொண்டாட்டிய பத்தி கிழவன் கிட்ட பேச கூட என்ன அடிக்க போறா? ரோஸ் 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 கூட வரேன் சார். எங்க என்ன இப்ப பார்த்தா அன்பேவா சரோஜா தெரியல? அந்த அனுப்பட கட்டிக்கிறியா? இதை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? திருப்பதிக்கு போய் மொட்டை அடிப்பாங்களே அவங்க தலை கட்ட மாதிரி இருக்கு. ஐயோ மகமாய். காஷ்மீர் ரோஜா சார், ஒரு பூ 5 ரூபாய். அங்க இருக்கிற பிரச்சனைக்கு நடுவுல காஷ்மீர்ல போய் பூ பறிச்சு வந்து ஊட்டில விக்கிற நீ சார்? மெட்ராஸ்ல கூட தான் ஊட்டி அப்படி ஊட்டி அப்படி விக்கறாங்க, ஆனா ஊட்டில அது விளையறதே இல்ல. எல்லாரும் ஜாஸ்தி பேச ஆரம்பிச்சானுங்க. ஒண்ணு விடு. ஐயோ வேணாங்க, ரெண்டு குழந்தைங்களும் அனுக்கு அப்புறம் இத்தனவே நடுவில் ஐயோ வெக்கமா இருக்குங்க. வேணாங்க. உனக்கு நினைச்சியா? நீ ஏன் இப்படி ரிஸ்க் எல்லாம் திங்க் பண்ற? ஆசையா உனக்கு நான் பூ வாங்கினது நான் 10 இயர்ஸ் பேக். இது வேற ஒரு பிளானோட வாங்கியிருக்கேன். பலூன் வரீங்களா? போதும் போதுங்க. அந்த பொண்ணோட மனசு எப்படி மாதிரி தெரியாம நான் மண்டை பிச்சுட்டு இருக்கேன், நீங்க பலூன் ஊதிட்டு இருக்கீங்க. விளங்கும் ஐடியாவது? ஏன் இதை விட பெரிய பலூன் கிடைக்கலையா? ஆர்டர் பண்ணிருக்கோம். கிடைச்சா வாங்கி ஊருங்க. ஊறி முடிக்கும் போது டூர் முடிஞ்சிடும். பறக்கூட்டு பஸ் ஏற கரெக்டா இருக்கும். முதல்ல இவனை கட் பண்ண எல்லாம் சரியாயிரும். சரி மாமா, கட் பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்ணும்? என்ன இது? கம்முனரா? என்ன இது? ரோஜா பூ? என்ன சாதாரணமா ரோஜா பூங்கிற? இதை கொண்டு போய் நந்தினியிட்ட கொடுத்துட்டு ஐ எம் வெரி சாரின்னு சொல்லி ஃபீலிங்கோட ஒரு லுக் கொடு. எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகும். நான் பூ கொடுத்தா வாங்கிக்கோ. என்ன ரோஜா பூட இஷ்டி தெரியாம பேசுற? இது உடஞ்சு போன இதை எங்களை ஒட்ட வைக்கிற செவிக்கோள். இதை கொண்டு போய் அவட கூட எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிரும். இந்தபடி போ. நீ எங்க போற? கம்பெனி லிமிடெட் கம்பெனியா? அவ காதலிக்கு போற, நீ கம்பெனி கொடுக்குறேங்க. தனியா கொண்டு என்ன பண்றது? அந்த பிள்ளைய போய் சைட் அடி. வெளிப்படுத்துவாங்க.
அவன் சும்மா உட்காந்து பழம் ஊதிட்டு இருந்தா. நான் இந்த பூவை கொடுத்து அவளை எப்படியாவது இதை வச்சு கரெக்ட் பண்றான்னு சொல்லி அனுப்பிச்சேன். பாவிகளா, இப்படி கூட்டணி அமைச்சு சரி பண்ணிட்டே உங்களை சொல்லி கொடுத்தமில்ல. அவன் பூவை கொடுத்தவளை வாங்கி தயார் வச்சுட்டா பாரு, அந்த மானம் கிட்ட சொல்லணும். அவளை பத்தி ஏதாவது தப்பா பேசினேன் பெண்ட கழட்டிடுவேன். என்ன என் முண்டாட்டி பத்தி சொல்றான், இவன் மாட்டிட்டு போறான். ஒருவேளை இப்படி இருக்குமோ? அப்படி இருக்காது, இருக்காது. வரும் வர சிவினி மூணா தொப்பி போச்சு, ஒன்னுக்கு ஆகல. என்ன காட்டுறது இது? ஒருத்தன் தொப்பியை தூக்கி போட்டோம், எல்லாருமே தூக்கி போடுறாங்க. ஐயோ, இதுக்கு பேர் தொப்பி தூக்கி பாருங்கண்ணா. நமக்கு ஏதாவது பிரச்சனை சக்சஸ் ஆகுமான்னு தெரிஞ்சுக்கணும்னு வைங்க, இந்த தொப்பிய தூக்கி கீழே போடுவாங்க. பிரச்சனை சக்சஸ் ஆகும்னா தொப்பி நம்ம கைக்கே திரும்பி வந்துருங்கண்ணா. பிரச்சனை சக்சஸ் ஆகலாம், தொப்பி திரும்பி வராதுங்கண்ணா. உன் லவ் சக்சஸ் ஆன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் சான்ஸ். வெயிட், ஒன் லவ் கா ப்ளீஸ். 10 ரூபாய் கொடு சார். காட்டேரி 10 ரூபாய் கொடு. தொப்பி திரும்பி வரும்ல, அதை இவங்கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துடலாம். அங்க நிக்கறாயா காட்டு மச்சான். திஸ் இஸ் லவ் கா, தூக்கி போடுற, திரும்பி வந்தா லவ் சக்சஸ். அதெல்லாம் சும்மாடா, 20th century ல போய் இதெல்லாம் நம்பிக்கிட்டு. நோ 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 நோ, ஐ காட் அ கான்ஃபிடன்ட், டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு பீ எ சக்சஸ். சி அச்சா, யுவர் லவ் சக்சஸ். அங்கிள், மதர் அம்மன் கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க? கண்ணனுடைய காதல் சக்சஸ் ஆச்சுன்னா ஆத்துல அழகு குத்துறதா வேண்டிக்கிட்டேன். வலிக்காது, உனக்கு தானே என்ன உயிர் நண்பனுக்காக இந்த வலி கூட பொறுத்துக்க முடியா? என்ன கேட்காம எப்படி வேண்டிக்கிட்டீங்க? ஊட்டிக்கு போலாம் சொல்லணும், நொடுக்கு பஸ்ல அறிவு வரையே. யாரு கிட்டே இருந்தீங்க? மை மிஸ்டேக். நான் ரெடி பண்ண மேடம். You are playing? Yeah. It is not Indian style. Then? I teach you. அமெரிக்காவில் மாறு மரியாதை போயிரு, குத்தியே போடுவேன். இந்த வெள்ளை அம்மா கூட சேர்ந்து விளையாடுறீங்களா? இருங்க, குண்டமா கிட்ட போட்டு கொடுக்கறேன். It is not an ordinary rope. It is an idea rope. Central point of Tamil cinema story. இதெல்லாம் எங்கால கதையை எழுத மாட்டானு. Sorry, எனக்கு தெரியாது. பரவாயில்லைங்க, அலங்காரமாக தாலி பச்சைன்னா பரவாயில்ல. எங்கள் ஊரில் எப்படிங்கன்னா, எங்கள் தமிழ் படத்துக்கு ஹீரோவுக்கு தாலி தானேன்னு தெரியாதுங்க. ஆமாங்க, ஆனால் சுத்தி சுத்தமாக பாட்டு பாடுவா, கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துவா, இதெல்லாம் சொன்னால் எங்கள் நாடு பற்றி நீங்கள் ரொம்ப தப்பாக நினைப்பீங்க. பட் ஒன் திங், இட் இஸ் மேரேஜ் லைசன்ஸ். இதை கட்டிட்டோம்னா ஒருத்தனுக்கு ஒருத்தனும் வாழ்ந்தாகணுங்க. ஒருவனுக்கு ஒருத்தின்னு தான் சொல்லுறீங்க, ஆனா வேர்ல்ட்லயே இந்தியாவில தான் எய்ட்ஸ் அதிகமா இருக்குது இல்லே? கலாச்சாரம் பண்பாடுன்னு பொருடா விட்டுருந்தோம், எய்ட்ஸ் வந்து பூரா பயிலும் காட்டி கொடுத்து. அதுங்க அமெரிக்காவில மாதிரி இந்தியாவில செக்ஸ் எஜுகேஷன் கிடையாதுங்க. ஒரு வெள்ளக்காரச்சியோ கட்டி புடிச்சு கில்மா பண்றாங்க. என்ன சொல்ற நீ? இங்கிலீஷ் படத்தை விட மோசமான ரேஞ்சில. நான் உங்களுக்கு ஒன்னு தரப்போறேன். குடுங்க குடுங்க, சீக்கிரமா குடுங்க. கண் மூடிங்க. அமெரிக்கா பொண்ணு கூட வைக்கமா? குடுங்க குடுங்க. ஒண்ணுமே குடுக்கலையே. What is this? This is not Indian culture. ஒரு சிஸ்டர் பிரதர்க்கு கட்டுறது. You are my brother.
வந்து இறங்கணும் நேரம் வடநாட்டுல போய் இறங்கிட்டீங்களா? வடநாட்டுல பூரா நம்மளுக்கு இறங்கல்தான். Hi, Mahamai. She is my wife, license holder. She is my sister. Sister. Hello. Vanakkanga. Vanakkam, nalla irunga. You are a lucky lady. Your husband is a gem. Yes, I am a gem person. Kiss you. No, na ladies kiss one more. Bye. சும்மா இருக்கியே, தெய்வம் நின்னு கொள்ளும் சொல்லுவாங்களே, உட்காந்துகிட்டே இருக்கியே. ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். ஒரு முடியோட இருக்கல்ல, தனியா போறாடா, பெருசுங்களா மலையேற முடியாம தொங்கி போய் அங்கேயே நிக்கிறாங்க. இதுதான் நல்ல சான்ஸ். இன் பிட்வீன் கேப்ல பேசிட்டு அவங்க அப்பா சொல்லாம என்கிட்ட பேச மாட்டடா. எப்பவுமே இந்த அப்பாக்கள் தான் காதலுக்கு இடைஞ்சல். என்னைக்கு நம்ம நாட்டுல அப்பாக்களே இல்லாம குழந்தை பிறக்குதோ அப்பதான் இந்த காதல் உருப்படும். ஆமாங்கண்ணா, இங்கேயும் யாரும் தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க. இதானுங்க நான் சூசைட் பாயிண்ட். முன்னாடி போ, அப்படியே தள்ளி விடுறேன். என்ன எல்லாம் சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க, தற்கொலைக்கு வெயிட்டிங்க. பார்க்கும்போதே தலை கிருன்னு சுத்துது. ஐயோ காட்டேரி, இவ்வளவு ஆழமா இருக்கு, கீழ என்ன இருக்குது? கீழே காடு இருக்குப்பா, என்ன கூட்டம் கூட்டமா இருக்கும். என்ன குதிச்சு பார்த்த மாதிரியே சொல்றீங்க? குதிச்சு பார்த்தது இல்ல சார், ஆனா இறங்கி பார்த்திருக்கிறேன். 40 வருஷமா இதானே என் பொழப்பு. யாராவது வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா போலீஸ் என்னை கூப்பிட்டு அனுப்பு, நானும் கைத்த கட்டி குணத்து கொண்டாந்து மேல போடுது. ஆமா, எதுக்காக இங்க விழுந்து சாகுறாங்க? என்ன எல்லாம் காதல் தான் சார். பாய் பிள்ளைங்க எங்க இருந்தோ வந்து இங்க விழுந்து கை வேற கால் வேற பிஞ்சு போய் எந்த மூஞ்சிய பார்த்து ஆசையா காதலிச்சதுங்களோ அந்த மூஞ்சிய ஓனாயங்களும் சென்னாயும் கடிச்சு கொதறத பார்த்தா நமக்கே பாவமா இருக்கும் சார். எந்த காதல வேணாம்னு சொன்னாங்களோ பெத்தவங்க, அவங்க என்கிட்ட வந்து ஒப்பாரி வச்சு அழுகுறாங்க. என் புள்ள கைய கொண்டா 5000 தரேன், எப்படியாவது என் புள்ள முகத்து கொண்டாந்து காட்டு 10000 தர்றேன்னு கெஞ்சறாங்க. அவங்க எல்லாம் அழுகுறத பார்த்துதான் இந்த தொழிலையே செய்யறேன். இப்ப எல்லாம் பெத்தவங்க வேணாம் சொல்றது இல்ல, பொண்ணுங்களே சொல்லிடுறாங்க. காதலே காதலே ஊ
சொல் நீ இல்லை நிலவில்லை நிழல் கூட துணையில்லை நீ இல்லை இல்லை நிழல் கூட துணையில்லை கண்டுக்க மாட்டீங்க bad ladies in the country yampa sridevi chitti parichalam marandu poche sridevi chittiya adhi yare sridevi thanga avan chitti nu solran sridevi chitti rajik aayircha enna ulagamada solluba ara idhukku thana aarambathil indha padam paakanumgirade andamma car accident aachila adhula mandayil adi pettadhu pala sella marandirchu padam mudinjirchu padunga தூங்கலாமா ரொம்ப குள்ள இருக்கு அங்க ஒரு ஃபீலிங் சோட இருக்கா கொஞ்சம் கூட கவலைப்படாம ஜாலியா உட்கார்ந்து டிவி பாத்துட்டு இருக்கீங்களா யாரா ஜாலியா படம் பாக்குற அங்க பாரு எலவ வீடு மாதிரி இருக்கு உட்டா உப்பாரிய வைப்பா வள இருக்கு உங்க கல்யாண கேசட் பாக்குறீங்களா அத பார்த்தா நாலு ஆளுனா உண்மைதான் என்ன மச்சி அழுதுட்டு இருக்கானே குடும்பமே கிரையுங்க எனக்கு மட்டும் ஃபீலிங்ஸ் இல்லங்கறியா அந்த ஜட்ஜ் என்ன பார்த்தாலே தப்பு சோடன தடாகதி பாக்குற மாதிரி பாக்குறானே ஹேவ் ஷேவ் எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லங்க அந்த ஆளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பார்னு எனக்கு தோணல அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு என்ன பண்ணாலும் மாற மாட்டேங்கிறான் பழசையும் மறக்க மாட்டேங்கிறான் பா நீ ஒரு மக்குப்பா மண்டையில அடிச்சா பழசெல்லாம் மறந்துடாங்க இப்பதான் நீ சொன்ன அவர் மண்டையில அடிச்சா பழசெல்லாம் மறந்துடாருல மகனே ஞான பண்ணிதான் அசத்திட்டடா நீ ரெண்டு பேரும் நல்ல கவனமா கேளுங்க சரியா நைட் 8 மணிக்கு சேர்ச்சி டின்னர் சாப்பிட்டு காரிடர் வழியா நடந்து வருமா நீ காரிடர் கிட்ட நில்லு நீ மெயின் சுவிட்ச் கிட்ட நில்லு ஜட்ஜ கண்ணுல பார்த்த உடனே நீ 3 தடவை விசில் அடி விசில் சத்தம் கேட்ட உடனே நீ மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிரு கரண்ட் கட் ஆயிடும் இருட்டான உடனே கையில் இருக்கிற உருட்டு கட்டையால ஜட்ஜ் மடலாம் ஒரே அடி ஜட்ஜுக்கு பழசெல்லாம் மறந்து போயிடும் ஐயோ உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குங்களா மண்டையில அடிபட்ட எப்படி பழசெல்லாம் மறந்துற போகுது அப்புறம் இங்க இருட்டுல போய் அடிச்சுக்கிட்டு வெளிச்சத்துல நின்னு நேருக்கு நேரு நிதானமா நல்லா அடிச்சிடலாமே பரவாயில்ல நல்ல யோசனை தான் ஆனா வெளிச்சத்துல நான் அடிக்கிறது வேறவனா அது பார்த்து சாட்சி சொல்லிட்டான்னா ஏகப்பட்ட சிசல் ஊத்திக்கு உள்ள வச்சிருவானுங்களே ஊட்டிக்கு வந்து என்ன உள்ள வைக்கிறலையே குறியா இருக்கு சாரி எனக்கு தெரியல டாடி அங்கிள் நான் என்ன பண்ணனும் நீங்க சொல்லவே இல்லையே டிக்கெட் எடுத்து குடுக்குறேன் ஊட்டி விட்டு ஓடி போயிரு அஞ்சனியா என் புருஷன் கிரிட்டில நல்லா கண்ணு தெரியணும் சுவாமி
உன் மெலடி அடிக்க சொன்ன தியேட்டர்ல அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். என்ன ஒண்ணு ரெடி ஜூட். பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை புல்வெறி. குயில் மாதிரியே கூவுறீங்க, சாருக்கு பேச வராதுங்களா? பிச்சு புடுவேன்ல. இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் எல்லா லாங்குவேஜ்ல பேசுவேன், எழுதுவேன், பாடுவேன். மிமிக்ரி கூட பண்ணுவேன். என்ன ஏண்டா விசில் அடிச்ச குக்கருக்கு பிறந்த நாய? உலக பாஷெல்லாம் பேசுவேன்னு சொல்ற, ஒரு பாஷ பேசி என் மண்டைய காப்பாத்திருக்கூடாதா? எனக்கு அடிபடும் போது நான் என்ன தெரியுமா நினைச்சேன், ஒருவேளை பலமா அடிபட்டு நான் பழச மறந்தாலும் இந்த பூமுகத்தை மறக்க கூடாது ஆண்டவான்னு வேண்டிக்கிட்டேன். நான் விசில் அடிச்சதுக்கும் உங்க மண்டை உடஞ்சதுக்கும் என்னங்கன்னா சம்பந்தம்? இருக்கு காட்டேரி, செய்யறதையும் செஞ்சுட்டு பிளாஷ்பேக்கா கேக்குற, வாய கிழிச்சிடுவேன். ட்ரை பண்றேண்ணா. ஏய் இல்லிபா, நீ கிளீனர் தானே? இல்லீங்கண்ணா, டிரைவர் கஷ்டம்ங்கண்ணா, எல்லாரும் தப்பு தப்பா கிளீனர் கிளீனர் சொல்லிட்டு இருக்காங்கண்ணா. ஜெகன் மோகினி குட்டி சாத்தா மாதிரி இருக்க, நீ டிரைவர் கஷ்டம்டா. ஒருவேளை பை சான்ஸ் இன் கேஸ் உன் வாழ்க்கையில நீ பஸ் கண்டக்டர் ஆனா கூட விசில் அடிக்க கூடாது, போனாயே. சரிங்கண்ணா. துத்திரி யாரியா இருக்கு? என்ன கூப்பிட்டா? தொடுத்தேன், அப்புறம் வந்துடும். உண்மையை சொன்னா ஓடிடுவானே, நல்ல ஃப்ரெண்டு, கொஞ்சம் காப்பி தெரியாமா. சீ, சந்தோஷமா இருந்த நேரத்துல எவன்டாவன் டொயின் டொயின்னு கிட்டு. சும்மா இருக்கீங்களா? உங்களுக்கு மியூசிக்க பத்தி என்ன தெரியும்? இவ்வளவு எக்ஸலன்ட் மியூசிக், இந்த அட்மாஸ்பியருக்கு எவ்வளவு பிரசன்டா இருக்கு, இத ரசிக்க தெரியாம ஏதோ உளறிக்கிட்டு. வாசிக்கிற மியூசிக் பிடிக்குது, ஆனா அவனை பிடிக்கல. இவெல்லாம் ஒரு ஜட்ஜ். இட்ஸ் நைஸ் மியூசிக், கேன் யூ ரிபீட் இட் அகைன்? எஸ், ஐ வில் ரிபீட் இட் ஃபார் தி ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப். என் வாழ்நாள் பூரா நான் வாசிச்சிட்டு இருப்பேன். கண்ணா. ஆண்டி, நீங்களா? என்னால நம்பவே முடியல. எதுக்காக நீ நந்தினியை நினைச்சு இவ்வளவு கஷ்டப்படுற? அவங்க அப்பா அவளுக்கு வேற இடத்துல பேசிட்டாரு. அவர் எத்தனை இடத்துல வேணாலும் பேசட்டும், நந்தினி சம்மதிக்க மாட்டான். நீ இவ்வளவு நம்பிக்கையா இருக்கே, ஆனா அவன் நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா. சொன்னா கேளு, பொம்பளை மனசு பொம்பளைக்கு தான் தெரியும். பொம்பளை மனசு ஆம்பளைக்கு தான் தெரியும். அந்த ஆம்பளை அவன் மனசுக்குள்ள இருக்கிறவனா இருக்கணும். நந்தினி மனசுல நான் இருக்கேன், அங்க என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். வேண்டாப்பா, நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. இல்ல ஆண்டி, இப்ப ஏன் சந்தோஷம் எனக்கு முக்கியம் இல்ல. நந்தினி என்ன நம்பி வீட்டை விட்டு வெளியே வந்தவன், அவளை வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி நாளைக்கு யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவ உயிரிய விட்டுருவான். அவ நிம்மதி தான் எனக்கு முக்கியம். என்ன மாத்திரத விட்டுட்டு நீங்க மாற ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். மாப்பிள்ள ரொம்ப ஃபீல் பண்றான், அநியாயமா அவன் தூக்கத்தை கெடுத்துட்டாங்க.
இவன் நிம்மதியா தூங்கணும்னா பலவேறத்தினுடைய தூக்கத்தை நான் கெடுக்கணும். தயக்க மருந்து கொடுத்துருக்கோம், தெளிவுக்கு எப்படி ஒன் அவர் ஆகும், அதுக்குள்ள மெட்டரெல்லாம் சால்வ் பண்ணணும். வருமா போக முடிய நாத்தம் தாங்க முடியலடா சாமி. சக்சஸ் என்ன சக்சஸ் இப்பதானே கடத்தி வந்துருக்கலாம். வழக்கமா கிட்னாப் பண்ணும்போது எல்லாரும் சென்டிமெண்டா சொல்றாங்க, சினிமாவில் எழுதி கொடுப்பாங்க பேசுவாங்க. சரி இப்ப என்ன பண்ண போறீங்க? கிட்னாப் பெரிய ஆட்டுட, அதுக்கு பிரெயினை யூஸ் பண்ணும். கண்ணு செல்லா போன்ற ஜட்ஜிக்கு போன் பண்ண போறேன், உன் பொண்ணை கடத்திட்டு வந்துட்டு பயமுறுத்த போறேன், அலறி அரிசி ஓடி வர போறான். நல்ல அமௌண்டா கேளுங்க, ரொம்ப கடன்ல இருக்கேன். கஷ்டப்பட்டு கிட்னாப் பண்ணா சொந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் பாக்குறியா? இந்த கிட்னாப் பணத்துக்காக இல்லடா, அந்த இதயங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக. ஜட்ஜிக்கு போன் பண்ண அடுத்த நிமிஷமே கண்ணனுக்கு போன் பண்ண போறேன், அவன் உடனே வந்து. இதுக்கு மேல நான் சொல்றேன், கண்ணன் ஹீரோ மாதிரி பாஞ்சு வருவான், நம்மளை அடிக்கிற மாதிரி அடிச்சு நந்தினியை காப்பாத்துவான். அதை பார்த்த ஜட்ஜுக்கு கண்ணன் மேல ஒரு அஃபெக்ஷன் வரும், பழைய மாதிரியே கண்ணனுக்கு நந்தினிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஐயோ என்னுடைய ஐடியா அப்படியே ஃபாலோ பண்றியே, ஐ லைக் யூ. விஸ்வநாதன் ஹியர். ஹலோ என்ன? நீ மட்டும் தனியாவா? போலீஸுக்கு சொல்லிட்டு வரணும்னு நினைச்ச, நாங்கெல்லாம் ஓடிடுவோம். அப்படி மட்டும் நினைக்காத, உன் பொண்ணு நந்தினியோட கை கால கட் பண்ணிடுவோம். என்னடா கட் பண்ணிட்டான்? ஒரே கலையபுரமா இருக்கு, நம்ம நந்தினி யாரோ கடத்தி வச்சிருக்காங்களா? இந்த நேரத்துல உங்களுக்கு என்னங்க இழிப்பு வேண்டி கிடக்குது? இல்லம்மா என்ன சொல்ல வரேன்டா. ஐயோ நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாங்க, நீங்க எங்க இருந்தாலும் உடனே ஓல்ட் மைசூர் ரோட்ல இருக்கிற பாழடைஞ்ச பெங்களாக்கு வந்துருங்க, அங்கதான் நம்ம நந்தினிய கடத்தி வச்சிருக்காங்களா? என்ன வர சொல்லிட்டீங்களா? அவன் நம்மள வர சொல்றா, பிளான் சொதிப்பிருச்சு, கண்டிப்பா எல்லாரும் வர போறானுங்க, நம்மள பின்ன போறானுங்க, கன்ஃபார்ம் ஆயிருச்சு. பேசாம ஓடிடலாம். டேய் அந்த பொண்ணு வேற மயங்க கிடக்குறா, அவள் தனியா டெபர போறது. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், இந்த கிட்னாப் கிட்னாப்லாம் வேற. அப்ப சொன்னேன் பேசாம இந்த ஆயுதத்தை ஒப்படைச்சிட்டு சரணடைஞ்சிடலாம். ஆமா நீ பெரிய சரணடை கடல் வீரப்ப, நீ சரணடை போறியா? கிட்னாப்புக்கு தைரியம் தானா முக்கியம்? ஏதோ வண்டி வர சத்தம் கேக்குது, ஜட்ஜி வரானு பாரு. ஐயோ ஆமா அவர் தான் வர்றாரு, ஆனா பின்னாடியே ஒரு பஸ் வந்துட்டு இருக்கு. பஸ்ஸா? ஆமா நம்ம டூர் வந்த பஸ். ஐயோ திருப்பதி தேவஸ்தானத்துக்குள்ள நுழையிற மாதிரி நுழையறானுங்களே, இது எதுல போய் முடியுமோ? கும்பலா வந்து குமக்க போறானுங்கடா, அடி முன்ன பின்ன விழுந்தால முகமடி கழட்டிடாத. இது டேமேஜ் வாங்கி நினைச்சாருங்க. நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி, அக்காவை கூப்பிட்டு விஷயத்த சொல்லுங்க. அந்த கொலைக்காரனை மட்டும் தனியா வர சொல்லுங்க. முடியலையேடா சாமி, அந்த பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன்ல, நீங்க முட்டாள்தனமா இப்படி பண்ணிட்டு அடி வாங்குனீங்க. இல்ல மாப்ள, உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் சந்தோஷமா தான் பாத்திருக்கேன், இப்ப தனித்தனியா பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எப்படியாவது உங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்னு சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்படி எல்லாம் பண்ண. அதனடானா ஏடப்படமா போயிருச்சு. ஐ எம் வெரி சாரி மாப்ள. டேய் மாம்ஸ் வாங்கடா போலாம்.
விஸ்வநாதன் விச்சு, நமக்கு எதுக்குமா வம்பு? அப்படி ஓரமா போய் உட்காருறியா? இப்போ நீங்க போல, I'll call the police. விச்சு, டென்ஷன் ஆகாதமா. ஊட்டி குளூர்ல வேர்க்குது பாரு, தண்ணி குடி. ஈவ் டீசிங் செக்ஷன் 294ல 3 மாசம் ஜெயில் தண்டனை தெரியுமா? நீ ஆர்டர் பண்றதுக்கு ஒண்ணு கோர்ட் இல்ல. இங்க ஆர்டர் பண்ணா மசால் தோசை தான் வரும். திரும்பவும் சொல்றேன், போலீஸ கூப்பிட வேண்டியதா இருக்கும். அவளே இப்படி அங்க போனேன் பையே, உன்னை தான் தவிடின்றா. ஜட்ஜி 4 அடி வாங்கினதுக்கு அப்புறம் போனேனா தான் யங்ஸ்டர்ஸ் உடைய கோவம் என்னங்கிற அந்த புரியும். அவரு பாத்தியா, மூக்குல ரத்தம் சொன்ன கேட்க மாட்டேனே. கண்ணு முன்னாடி அநேகம் நடக்கிற பாட்டு கண்ட்ரோல் பண்ண முடியலையா? போ அடி போ. கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜட்ஜி என்னை பார்த்து அப்பான்னு சொல்லிட்டு போறான். அநேகமா உன் லவ் சக்சஸ் தான். என்ன சொல்ற? ஜட்ஜி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு, நாளைக்கு பேசி முடிச்சிடறேன். அநேகமா ஒர்க் அவுட் ஆயிரும். மாப்ள, கோ டு ஸ்லீப் வித் ஸ்வீட் ட்ரீம்ஸ். யா வில் கோ டு ஸ்லீப் யா வித் அவுட் ட்ரீம்ஸ். கம் இன். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். உட்காருங்க. ஒரு நிமிஷம். சதாசிவம், நான் விஸ்வநாதன் பேசுறேன், ஊட்டில இருந்து. இன்னும் 2 டேஸ்ல மெட்ராஸ் வந்துடுறேன். நீ 2 நாள்ல வந்துருப்பா. மாப்பிள்ள எப்படி இருக்காரு? வரும்போது மாப்பிள்ளை கூட்டிட்டு வாயேன். நந்தினி பார்த்த மாதிரி இருக்கும்ல. வந்ததும் மேரேஜ் டேட்டா ஃபிக்ஸ் பண்ணி கல்யாண மண்டபத்தை புக் பண்ணிடலாம். கண்டிப்பா வந்துருப்பா. ஓகே பாய். சொல்றது தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு உங்க பொண்ணு மேல இருக்கிற பாசத்தை விட நாம பண்ண தப்ப நாம எப்படா ஒத்துக்கிற ஈகோ தான் அதிகமா இருக்கு. பொதுவா இந்த ஈகோயிஸ்டுக்கு வந்து தங்குட்டிய தானே சாப்பிட மிருக மாதிரி. மிருகங்களுக்கு ஏதாவது சொன்னா விளங்குமா? ஆனா ஒண்ணு சொல்றேன், பையனை தண்டிக்கிறதா நினைச்சிட்டு உன் பொண்ணை கொண்டாத. ஹலோ. ஹலோ சார். ஹலோ சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஜட்ஜ் என்னது?
நாலு நாள் திருப்பூர் பாம்பேல மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கல, ஏன் நாங்க எல்லாம் இப்படி வரதே? அது நான் சொல்றேன் சொல்லுங்களேன். மாப்பிள கல்யாணத்தை பாம்பேல வச்சுக்கணும்னு ஆசைப்படுறான். அவனுடைய கிளைண்ட்ல அங்கதானே இருக்காங்க. மேரேஜ் மட்டும் தான் பாம்பேல, ரிசப்ஷன் இங்க தானே நடத்த போறோம். அதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு பெரிய பார்ட்டி. சாப்பிட்டீங்களா? இல்லங்க. போய் சாப்பிடுங்க. நான் வந்துடுறேன். நீ ரொம்ப லக்கி கேள்மா, மேரேஜ் இவ்வளவு சீக்கிரம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. என்னம்மா நல்லா இருக்க? கல்யாணத்துக்கு நாலு நாள் இருக்கே, அந்த கவலைதான். பார்ட்டி ரொம்ப பிரமாதம் சார். காதலை விட்டு கொடுக்கிறவன் தியாகி இல்லடா, கோழ. நீ இல்லாம அந்த குழந்தை சந்தோஷமா வாழ்வான் நினைக்கலையா? சத்ருவோட காதல் ஆரம்பிச்சா அது கல்யாணத்துல தான் போய் முடியணும். புரியுதா? நகையில இருந்து ட்ரெஸ் வரைக்கும் எல்லாம் நம்மளே பார்க்க வேண்டியதா இருக்கா? என்ன மறந்துட்டு சொல்லு, இந்த நிமிஷமே போறேன். நீ என்ன ஏமாத்தாலும் பரவாயில்ல, உன்னையே ஏமாத்திக்காத.
மறுபடியும் வந்துட்டான் அவன். நந்தினி, நந்தினி போடா, நீ வர மாட்டேன்னு எனக்கு தெரியும். என்ன உள்ள வர விடாம தடுக்கலாம். ஆனா நான் சொல்றத தடுக்க முடியாது. என்ன புரிய வைக்க நிறைய ட்ரை பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணாலும் உன் மனசு மாறல. கடைசி நான் ஒரு பட்ட போறேன். நல்லா கேட்டுக்கோ, நாளைக்கு காலையில 11 மணி வரைக்கும் டைம் தரேன். நீ வரலனா நம்ம சந்திச்ச கம்ப்யூட்டர் சென்டர் மாடியில இருந்து கீழே குளிச்சிருவேன். அதுக்கப்புறம் நீ என்ன உயிரோட பார்க்க முடியாது. மனசு பார்த்து எனக்கு வேற வழி தெரியல. நந்திரி, இதோ கடைசி. நந்திரி, காலையில 11 மணிக்கு ஜாலியா இருக்க வேண்டிதானே. இனிமே உனக்கு ஒரு தொந்தரவும் கிடையாது. கொஞ்ச நேரத்துல கண்ணை சேர்த்துருவான். ஆனா ஒண்ணு மாத்திரம் ஞாபகத்துல வச்சுக்க, நீ இப்ப அங்க போனா அவன் உயிரோட இருப்பான். நீ இங்கே இருந்தா அங்க அவன் போயிடுவான். கூப்பிடாதான். ஊட்டிக்கு வந்த அத்தனை பேரும் அந்த பையனை ரொம்ப நல்லவன்னு ஒத்துக்கிட்டப்போ நீ ஒத்துக்கலன்னா ஒத்துக்கல. ஏன்னா உன் பிடிவாதம் கூட உனக்கு தெரியுமாடா. உன் கோட்டை நீ குத்தவாளின்னு சொன்ன எத்தனையோ பேரு மேல் கோட்டை தீர்ப்பாயி நிரபராதியா வெளியே உலகத்துறாங்க. கேட்டா சட்டத்துக்கு கண்ணு இல்ல அப்படிங்க, காதலுக்கு தான் கண்ணு இல்ல. ஆனா மனசு இருக்குடா. அப்பா சொன்னதான் கேட்பேன் இருக்கியே. நான் அம்மா சொல்றேன்டி. ராஜேஸ்வரி சும்மா இருங்க. அவ உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து மகளா நடந்துகிட்டா. நீங்க அப்பாவா நடந்துக்கல. எங்க என்ன கூட்டு வந்துருவல்ல? எனக்கு என்னமோ வருவாங்க நம்பிக்கையில. டேய் மாப்பிள்ள, டேய் எறங்கி வாடா. பொறுத்தல இருந்து உன் பொண்ணு ஒரே ஒரு தடவை தான் உன் பேச்ச கேட்கல. ஆனா நீ பொறுத்தல இருந்தே ஒரு தடவை கூட என் பேச்ச கேட்டதில்ல. ஒரு தடவை, இந்த ஒரு தடவை என் பேச்ச கேட்டுறேன். அந்த பையன் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் நீ இப்ப கொடுத்துருக்க தண்டனை ரொம்ப ஜாஸ்தி. நான் உங்க அப்பாடா. தயவு செய்து என் பேச்சிய கால பிடிச்சு கேட்டீங்க. அவங்க எல்லாம் வந்துட்டாங்க.
என்னடா மிரட்டுறியா? என்ன குதிக்கிறேன்னு சொல்றேன். நந்தினி நம்பலாம், இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். நீ நந்தினியை உண்மையா லவ் பண்றேன்னா அங்க இந்த குதிக்கா பாரு. அவளுக்கு பத்தி ஏதாவது ஆச்சு உன்னை கொண்டே வருது. நீ என்ன ஒரு மனுஷனா? திருந்தவே மாட்டியா? நந்தினி நந்தினி எங்கே? மாப்பிள்ளைக்கு வேற கேரக்டர் இங்க இல்லையே.